பிரியந்தாய் திராஜசரஸ்வதி தஸ்மை வேதாந்த குருவே பூயோ பூயோ நமோ நமஹ. சித்த விஜயான கனஸ்வரூபம் விஜயான விசாரண பத்ததீஷம் தயாநிதிம் தேக பிரதாந்தரண்யம் தேவம் ஹயக்ரீவமஹம் பிரபத்யே. ஸ்ரீசைலவம்சாத்மவிதாமஹஸ்ரீவாததூரே கருணைகபாத்ரம் ஸ்ரீதேவநாதாரியகபாத்ரபோதம் ராபானுஜார்யம் குருவர்யமீடே ஸ்ரீமத் ஸ்ரீசைலவம்சாதனககுருமணே நிலமேகாச்சதூரே தாத்தாத்ஸ்ரீயாதவாப்ஸ்ருதிகரேகும்ப்ராஞ்சமுஜ்ஞானபூர்ணம் ஸ்ரீவாதாத்தாததூரே நிதமிததஜாதாத்தமந்திரப்ரதானம் ஸ்ரீமன்நாராயணாக்யம் சதமுகக்குலஜம் பாவயேயாயஜூகம். பூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆருஷ்ய கவிதாசாங்கம் வந்தே வால்மீகி கோகிலம் வால்மீகே முனிசிம்ஹஸ்ய கவிதாவனசாரிணஃ சிம்ரன் ராமகதாநாதம் கோதஜாதி வராங்கதிம் யத்ர யத்ர ரகுநாத கீர்த்தனம் தத்ர தத்ர கிருதமஸ்தகாஞ்சலிம் பாஷ்பவாரி பரிபூர்ணலோசனம் மாருதிம் நமத ராட்சசாந்தகம் சர்வேத்யே ப்ரேபுந்தி ஜாதேதாத்மதே வேத பிராச்சேதாசீராமாயணாத்மனிதமதலே ஹைமே மகாமந்தவே மத்தியே புஷ்பகமாசனே மணிமயே வீராசனே சுஸ்திதம் அக்ரே வாசயதி பிரபஞ்சனசுதே தத்வம் முனிப்யஃ பரம் வியாக்யாந்தம் பரதாதிபி பரிவதம் ராமம் பஜே சியாமளம் ஸ்ரீ சீதா லக்ஷ்மண பரத சத்ருக்ன ஹனுமத் சமேதி ஸ்ரீ ரகுநந்தன பரபிரம்மணே நமஹ. இந்த சமுத்திரக்கரையில் வானரர்கள் எல்லாரும் இருந்து சேது பந்தனம் பண்ணி அங்கேருந்து லங்கைக்கு போய் சேர்ந்துட்டா. அந்த வேல பர்வதன்ற ஒரு பர்வதம், அந்த பர்வதத்து மேலே ராமர் முதலியவர்லாம் அந்த வானரர்கள் மொத்தம் லங்கையை மொத்தம் ஆக்கிரமிச்சுட்டு இருந்துருக்கா. இத்த சுகசாரணால் மூலமாகவும் இன்னும் சில ஒரு ஒற்றர்கள் மூலமாகவும் சில ஒற்றர்கள் மூலமாகவும் வானரர்களுடைய பலத்தை நன்னா தெரிஞ்சிருந்தான். தெரிஞ்சிருந்த பிற்பாடு அங்கே லங்கைக்குள்ள ராவணனுடைய ஒரு அரண்மனையில் நடக்கக்கூடிய விஷயத்தை இன்னைக்கு தினத்தில் இப்போ பார்க்கணும். ராவணன் பார்க்குறான், தபஸ்தம் அக்ஷோபியபலம் லங்காயாம் திரபதேஸ்தராக சுவேலே ராகவம்சையிலே நிவிஷ்டம் பிரத்யவேதையன்னு சாராணாம் ராவணசுத்வா பிராப்தம் ராமம் மகாபலம் ஜாதோத்வேகோ பவத் கிஞ்சிது சச்சிவான் நிதமபிரவீத்து. இவ்வளவு தூரம் சமுத்திரம் நூறு யோஜனம் தாண்டியா இந்த லங்கைக்கு நம்ம நினைச்சிட்டு இருக்கிற இடத்துக்கு இத்தனை குரங்கு கூட்டத்தோட கூட சமுதிரத்தையே சேர்த்தனம் பண்ணி வர ராம் அப்படின்னா அவருடைய அக்கிரமம் என்னமா இருக்கும்னு ஒரு யோசனை பண்றோம். இதெல்லாம் கேள்விப்பட்ட ஒரு வேகம் தான் ராவணனுக்கு. அந்த வேகம் வந்த உடனே ஒரு காரியம் பண்ணணும் தீர்மானம் பண்ணிட்டான்னா மந்திரிகள் எல்லாம் கூப்பிடுறான், இதெல்லாம் நல்ல வழியில போனா ராவணன் ஜெயிக்க முடியாது, இதுக்கு வேற ஏதானா ஒரு புக்கு வழியில போகணும், இதுக்கு என்ன பண்ணலான்றதுக்கு கூப்பிடுறான். அதுல வித்யுஜிஹ்வன்னு ஒருத்தன், அவன் பெரிய பராக்கிரமசாலி மாயாவி, பெரிய மாயாவி, என்னென்னலாம் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வித்யுஜிஹ்வனை கூட்டு இப்போ நமக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு, சீதைய மோகிப்பிக்க பண்ணணும், அதுக்கு என்ன வழியோ அதை நீ பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்றாராம். மாந்தம் சமுதித்த மகச்சரம் தனு ஏவ முக்தஸ்தே சீரோ மாயா மயங்கிருக்கேன் ராகவசாச்சாரம். ராமனுடைய தலை மாதிரி ஒரு தலை, அதே மாதிரி ராமனுடைய தனுசு கோதண்டம், அந்த மாதிரி கோதண்டம் மாதிரி ஒரு வில்லு, இதெல்லாம் பண்ணி என்னோட பின்தொடர்ந்து வரணும் நீன்னு சொல்லி சொல்றான். ஏவ முக்தஸ்தேத்யாக வித்யுஜுகோ நிசாச்சர தர்சயா மாசதாம் மாயாம் பிரயுக்தாம் சராவணே.
அவன் ஒன்னு காமிக்கிறான். அதை காமிச்ச உடனே அதையும் பார்த்துட்டு சந்தோஷத்தோட ரொம்ப நல்லா பண்ணிருக்க நீ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான். ஆகையில மூணு பேரும் தசந்தோபவத்ராஜா பிரததௌ ச விபூஷணம். அவன் அந்த மாதிரி ஒரு காரியம் பண்ணத்தை பார்த்த உடனே அதனால சந்தோஷம் அடைந்து நிறைய நகைகள்லாம் அவனுக்கு தானமா பண்ணானாம். பண்ணிட்டு அங்கேருந்து சிவா விருட்சத்தின் கீழே இருந்துருக்கிற சீதா பிராட்டிய பாக்குறதுக்காக அசோக வனத்துக்கு அது முகீம் சோக பராமுப சோகமா பராமுப விட்டாம் மகீதலே பர்த்தாரம் சமனுத்தியாயந்தீம் அசோக வணிகாம் கதாம். தலையை போட்டுண்டு எப்ப பார்த்தாலும் ராமனையே தியானம் பண்ணிட்டு இருக்கா. ராமன் எப்ப வரப்படுறோ ராமா ராமா ராமான்னு ராமனாம் ஜபம் பண்ணிட்டு ராமனையே தியானம் பண்ணிட்டு இருக்காளாம் சீதா பிராட்டி. பர்த்தாரம் சமனுத்தியாயந்தீம் என்பதாக சொல்றான். உபாசியமானாம் கோராபி ராட்சசேபி அதூரதாம். எல்லா பக்கத்திலையும் ராட்சசிகள் சூழ்ந்திருக்கா. அது நடுவுல இவள் இருந்துருக்கா. இது மொத்தம் நாயும் ஓநாயும் சூழ்ந்திருக்கிற இடங்கள்ல நடுவுல ஒரு பெண்மான் மாட்டின்டா எப்படி இருக்குமோ அப்படி சீதா பிராட்டி உட்காந்துருக்காளாம் பாவம். அவ சீதா பிராட்டி இருக்கிற இடத்துல போக்குறான். போயிட்டு அந்த இவனை பார்த்து சொன்னா சீதா பிராட்டின் பார்த்து ராவணன் சொல்றான், இன்னமும் பெரிய பிரமாதமா சொல்லியே உன்னுடைய கணவனை பத்தி கரண வதம் பண்ணிருக்கார், தூஷண வதம் பண்ணிருக்கார், அது மாத்திரம் என்ன கபந்தன வதம் பண்ணிருக்க, விராதன வரம் வதம் பண்ணவர் அப்படின்னு பெரிய வில்லாளி போராளின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கையே அந்த ராவணையே நாங்க வதம் பண்ணிட்டோம். சின்னந்தே சர்வதா மூலம் தர்பச்ச நிகதோ மஜா. வேற வெட்டி ஆகி போச்சுன்னா எல்லாம் போயிட்டு அதே மாதிரிதான் ஆயிடுறது. உங்களுடைய இந்த வானர சைன்யத்துக்கெல்லாம் மூலமாக இருந்திருக்கிற ராமனையே நாங்க அழிச்சிட்டோம்னாக்க வதம் பண்ணியாச்சுனாக்க வானர சைன்யத்தை பத்தி என்ன விசாரப்படணுமாண்ணா? எல்லாம் இந்த சுவேல பருவத்துல அவள்லாம் இருந்தா, அவளோட நேற்று பிரமாதமான சண்டை நடந்தது, அந்த சண்டை தோபார் என்னென்ன பண்ணிருக்கோம் தெரியுமா உனக்கு அப்படின்னா, நேற்று ராத்திரி ராமன் தூங்கிண்டே இருக்கச்சு எங்க சேனாபதி பிரஹஸ்தன் ஒருத்தருக்கா அவனாலேயே அந்த கழுத்தை வெட்டப்பட்டு அந்த கழுத்தை கூட கொண்டு வந்திருக்கேன், தலையை தோ கொண்டு வந்திருக்கேன் நான் இதை பாரு அப்படின்னு சொல்லி சொன்னான். இப்படி கூட உற்றுவானா அப்படின்னு கேட்டான். இவ்வளவு பேர் சுக்ரீவராஜா இருக்க, ஹனுமான் இருக்கு, ரங்கதன் இருக்கு, ஜாம்பவன் இருக்கு, இவெல்லாம் இருக்கச்சே ராமன் கழுத்து ஒரு ராட்சசன் வெட்டி போற வரைக்கும் வாய்மூன் இருப்பாளா, இப்படி ஒரு ஒரு இது இல்லாதையா இருப்பேர், ஒரு ஜாக்கிரதை இல்லாதையா இருப்பேர், ஒரு பாதுகாப்பு இல்லாதையா ராமன் இருப்பேர் நினைக்கிறியா? அவளுக்கும் இந்த கட்டி வந்துருத்து. சிக்ரீவோ கிரீவயா சீதே பக்னயா புலவகா திபகாம். சுக்ரீவன் கிரீவன்னா கழுத்து, அழகிய கழுத்தை உடையவன் பேரு சுக்ரீவன்றதுக்கு. அவனுக்கு கழுத்தே இல்லாத நான் பண்ணிட்டேன் நானு. சுக்ரீவோ கிரீவையா சீதே பக்னயா பிளவகாந்தி பகான். ஜாம்பவான் பேரு, ஜாம்பவான் அது ஜானுப்யாம் உற்பத்தன் நிகத்தோ இதி. அந்த முழங்காலால எகிரி எகிரி குதிக்க சிந்திச்சு அவன் காலை வெட்டி போட்டோம் நாங்கோ. அங்கதோ பகுபி சின்னஹா சரை ராசாத்திய ராட்சசைகி. அங்கதன் ஒரு இடம் இல்ல, ஒவ்வொரு அவயமா வெட்டி வெட்டி அங்கதன் போட்டாய் போச்சு. ஆகையில சில இந்த அந்த பெரிய கோரமான யுத்தத்துல சாகரே பதித்தா கேச்சு கேச்சு ககனம் ஆசிரித்தா என்பதா. குரங்குகள்ல பாதி குரங்கு சமுத்திரத்துல போய் விழுந்துடுத்து, பாதி குரங்கு எங்கேயோ ஆகாசத்துல போயிடுத்து, அந்த குரங்கு சமுத்திரமே மொத்தம் போயிடுத்து. தோபார் வித்யுஜிக்வனை கூட்டு, ஹே வித்யுஜிக்வா நீ ராவணுடைய தலையை வெட்டினே அந்த தலையை கொண்டு வா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். ராவணன் சொன்ன உடனே வித்யுஜிக்வன் அங்கேருந்து எடுத்து வரான். அவளுக்கு நம்பிக்கை வரணும்ன்றதுக்காக அந்த தலையும் கோதண்டம், ராமன் எப்பவும் உபயோகப்படுத்துற ஒரு வில்லு, அந்த வில்லு இது ரெண்டையும் கொண்டு வந்து ராவணனுக்கும் சீதா பிராட்டிக்கும் நடுவுல கொண்டு வந்து வச்சானா. இப்ப பாத்துக்கோ நீ என்ன அறுதுன்றது பாரு அப்படின்னாரா. அக்ரதஸ்குரு சீதாயாஹ சீக்ரம் தாசரதே ஸ்திராஹ அவஸ்தாம் பஸ்திவாம் பர்த்துஹு கிருபணா சாதுபஸ்யது.
பசிமம் அவர்தான் பஸ்து பர்த்து கிருபணா சாது பசியத்து. இந்த சீதா பார்க்கட்டும், தன்னுடைய கணவனுடைய கடைசி அவஸ்தையை பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்றான். இதன் தவத்து தவ ராமஸ்ய கர்மம் கார்முகம் ஜாதமோசமாவிரதம். இதோ மூணு லோகத்திலையும் பிரசித்தமாக இருந்திருக்கிற ராமனுடைய தனசு தோஹ இருக்கு. தோஹருக்கு பாரு, இஹ பிரஹஸ்தே நானீதம் தம் ஹத்வா சிதி மானுஷி மானுஷம். நேத்தி இரவுல பிரஹஸ்தனாலே கொலை செய்யப்பட்டு கொண்டு வரப்பட்ட ராமனுடைய தலை தோ இருக்கு, இதை நீ பாரு அப்படின்னு சொல்லி வச்சுட்டான். பார்க்கறாளாம் சீதா பிராட்டி, என்ன சொல்றதுன்னு தெரியல அவளுக்கு. இத்த காட்டிலும் கஷ்டம் நமக்கு வேற எதனா வரணுமா, எப்பேற்பட்ட கஷ்டம் வந்திருக்கு அப்படின்னு பாக்குறாளாம். அதை முன்ன பாக்குறாளாம், எந்த அடையாளத்தை கொண்டு பார்த்தாக்க இது ராமனுடைய தலைதான்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்கு பார்த்தா, அந்த கண்ணை கொண்டு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி கண்ணை பாக்குறாளாம். நஜனே முக வர்ணஞ்ச பர்த்து தத் சதிருஷம் சுகம் சாசீதா தச்சிரோ திருஷ்டா தச்ச கார்முகமுத்தமம் சுக்ரீவ பிரதிசம்சர்க்கம் ஆக்ஷாதஞ்ச ஹனுமதா. இந்த சுக்ரீவனை பத்தி அங்கதனை பத்தி எல்லாம் என்னத்துக்கு சொன்னா அப்படின்னா, இந்த சமாச்சாரம் மொத்தம் ஏற்கனவே ஹனுமான் சொல்லியிருக்கு. அதனால ஹனுமான் சொல்ல முடியினால சுக்ரீவன் அங்கதன் எல்லாம் பத்தி மொத்த பேரையும் தெரிஞ்சுட்டு இருக்கா சீதா பிராட்டி. இந்த தலைய கொண்டு வந்து வச்ச உடனே அந்த தலைய பாக்கிறாளாம், தலையில இருக்கிற கண்ணு பாக்கிறாளாம். கண்ணு பார்த்தா ராமனுடைய கண்ணாட்டம் இருக்கான்றத பாக்கிறாளாம். ஏன்னா ராமனுடைய கண்ணு அப்பேற்பட்ட லோகத்துல எதிரிகளாக இருந்தாலும் கூட, எதிரிகளே ராமனை ஆசிரியிச்சா கூட அவளுக்கும் அனுகிரகம் பண்ணக்கூடியதான அப்பேற்பட்ட கண்ணு. அந்த கண்ணழகு புண்டரீக விசாலாட்சான தாமிர புஷ்பம் போன்ற திருக்கண்களை உடையவன் ராமன். அப்பேற்பட்ட கண்களை முதல்ல பார்க்கிறாளாம், ராமனுடைய கண்ணு மாதிரி இருக்கான. நயனே முகவர் நஞ்ச பர்த்து தத் சதிருஷம் முகம். அந்த முகத்தினுடைய நிறத்தை பார்க்கிறாளாம். இது ரெண்டையும் பார்த்த உடனே, இத்தனை நாளா நம்ம பார்த்த ராமனுடைய முகம் மாதிரியே இருந்துருக்கு, ராமனுடைய கண்ணு மாதிரியே இருக்கு. இதோட சரி பார்த்தா இதுலயே சரி தீர்மானம் பண்ணி ராமன் தான் தீர்மானம் பண்ணிடலாமா, இன்னும் வேற என்ன அடையாளம் இருக்கான்னு பாக்கணும், நாம ஏமாந்து போயிடுறோமோ என்னமோன்றதுக்கோசர பாக்குறாளாம். கேசான் கேசாந்த தேசம் சூடாமணிம் சுபம். அந்த முடி அழகு, அந்த முடிய பாக்குறாளாம். கேசான்னு கேசாந்த தேசம் அப்படின்னா அந்த முடி, அந்த முடி நுனி இடம், அது பரவுகின்ற இடம், இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தீர்மானம் பண்ணிட்டார். ஏதை சர்வைரபிஜானை அபிஜாய சுதுக்கீதா விஜகர்ஹேத்ர கைகேயீம் க்ரோஷந்தி குரதீயதா. அப்படியே கதறாளாம் சீதா பிராட்டி. இது எல்லாம் பார்த்தா ராமனுடையதாக இருந்துருக்கு, ராமன் போயிட்டேர் அப்படின்றத தீர்மானம் பண்ணிட்டா சீதா பிராட்டி. கதறா அவ கதறச்சே முதல்ல சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா அப்படின்னா, சகாமாபவ கைகேயி ஹதோயங் குலநந்தனஹ குலமுத்சாதிதம் சர்வம் த்வயா கலஹசீலஜா. சகாமாபவ கைகேயி, கைகேயி நீ நிம்மதியா இருமா, உன் எண்ணம் மொத்தம் ஈடேறி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. என்ன ஆயிப்போச்சு கைகேயி அப்படின்னா, கைகேயி நினைச்சா 14 வருஷம் ராமனை காட்டுக்கு அனுப்பிச்சு ராமன் அனுப்பிச்சாக்கா ராமன் காட்டிலேருந்து திரும்பி வராத போயிடணும் தானே நினைச்சா, அவர் நினைச்ச பிரகாரம் என்ன பிரகாரம் சரியா போயிட்டு 14 வருஷத்துக்குள்ள ராமர் இல்லாத போயிட்டேரவர். குலநந்தனக, இந்த இட்ஷ்வாக்கு குலத்துக்கே சந்தோஷத்தை உண்டு பண்ணுபவராக இருந்திருக்கிற ராமன் இப்ப போயிட்டே, நீ நிம்மதியா கட அப்படின்னு சீதா பிராட்டி. அவளுக்கு நிம்மதி என்ன, ரெண்டாவது சொன்னா பரதனுக்கு ராஜ்யம் கிடைச்சணும்ன்றது அந்த நிம்மதியா அவனுக்கு அப்படின்னா, ஆஹா அதுவும் கிடையாது. அவ கலகம்தான் பண்ண, குலம் உத்சாதித்தம் சர்வம் தயா கலகசீலையா, அந்த இக்ஷ்வாக்கு குலத்தையே நீ அழிச்சுட்ட உன் குலத்தினால உன்னுடைய கலகத்தினால அப்படின்னு சொன்ன. என்ன இக்ஷ்வாக்கு குலத்தை அழிப்பார், பரதன் இருக்கே சத்ருகணன் இருக்கே லக்ஷ்மணன் இருக்கே இவ மூணு பேரும் இருக்கட்டே இக்ஷ்வாக்கு குலம் அழிஞ்சு போயிடுமா அப்படின்னா, ராமன் போயிட்டேன்னு சொன்னாக்கா இவா யாருமே இருக்க மாட்டா, அப்படிப்பட்ட பக்தி வாழலாம். ஆகையால இந்த கைகேயினுடைய கலகம்
அது பெரிய பலவத்தா எடுத்துடணும். முதல்ல கைகேயிய வீரளம் சகாமாபவ கைகேயி ஹதோயம் குலநந்தனா குலமுத்சாதிதம் சர்வம் துவயா கலஹசீலயா. அடுத்தது பார்க்கிறேன், தனக்கு கஷ்டம் வந்திருக்குன்றது வேற விஷயம். ஹாஹதாஸ்மி மகாபாகோ வீரவிரத மனோவிரதா இமாந்தே பச்சிமாமஸ்தம் ஜதாஸ்மி விதவாக்கிருதா. எனக்கு ஒரு வைத்தவியம் வரும்படியாக பண்ணிட்டேயே, ராமானி இப்படி ஆகிட்டேயே, இந்த கடைசி சமயத்துல என்ன அவ கஷ்டப்படுறாளா? அவ யோகி மாம் உத்யத சாஸ்திராத்தும் சோபித்தம் வினிபாதிதா தா ஸ்வஸ்ரூர் மம கௌசல்யா துவயா புத்திரேன ராகவா வத்சேனேவ யதா தேனு விவத்சா வத்சலா கிருதா. உங்க அம்மா கௌசல்ய 14 வருஷம் கழிச்சு இதோ முடிய போறது, நீ வரப்புற வரப்புறன்னு ஒவ்வொரு நாளா எண்ணிட்டு பார்த்துட்டு இருக்கா. அவளுக்கு ஒரு கண்ணுக்குட்டி இல்லாத மாடு மாதிரி ஆக்கிட்டேயே அவளை, இப்படி ஆகிட்டே அப்படின்னா. இதை எல்லாத்துக்காட்டிலும் ஜோசிகாரனை குடிச்சுட்டு வெய்ய ஆரம்பிச்சுட்டா சீதா போரிட்டு. அன்றுதம் வச்சனம் தேசாம் அல்பாயுருதி ராகவா அதவா நச்சதி பிரஜா பிராஜ்ஞாபி சதஸ்தவா உத்திஷ்டம் தீர்க்கமாயுஸ்தே தெய்வஜ்ஞரபி ராகவா. ஜோசியெல்லாம் இன்னைக்கு ரெண்டு பேருக்கும் சீதைக்கும் ராவனுக்கும் கல்யாணம் பண்ணாச்சு. ராத் ஜாதகம் ரொம்ப நன்னா இருக்கு. இந்த முகூர்த்தம் ரொம்ப நன்னா இருக்கு. 5 கிரகமும் உச்சத்துல இருந்துட்டு இருக்கு அப்படின்னு எல்லாம் அமக்களமா ஜோசியம் சொன்னாலே அந்த ஜோசியம் மொத்தம் பொய்யா போயிடுச்சேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். இப்படி ஒரு தீர்க்காயுசா இருக்க தீர்க்காயுசா இருக்க அப்படின்னு ரெண்டு பேரும் இருப்பேன்னு சொன்ன ஜோசியாள் மொத்த பேரும் அவளுடைய வார்த்தை மொத்தம் பொய்யா போயிடுச்சு. இப்போ உனக்கு அல்பாயுசா போயிடுச்சேன், ராமா இப்படி ஒரு நிலை நமக்கு ஏற்படலாமா அப்படின்னு கேட்டா. சரி, அவள்லாம் இன்னைக்கு ஏன் இப்படி சொன்னா, இந்த ஜாதகத்தை பார்த்து நன்னா இருக்குன்னு ஏன் இப்படி சொன்னா அப்படின்னு சொன்னா, அதுக்கும் அவளுக்கும் கண் ஜோசியத்துல அந்த விதின்றது இருக்க ரொம்ப பிரபலமானது. ஜோசியம் பாக்குறவா கண்ணை மறைச்சுடுத்து, இது அல்பாயுசா இருக்கக்கூடிய ஒரு ஜாதகத்தை பார்த்து தீர்க்காயுசுன்னு சொல்ற மாதிரி பண்ணிடுத்து. அது வேற என்ன சொல்லும், அதவா நச்சதி பிரஜா பிராஜ்யாபி சதஸ்தவா. ரொம்ப ரொம்ப கெட்டிக்காரனா இருக்கிறவனுக்கு கூட இது என்ன ஆயிப்போச்சு. அந்த சமயத்தில் விதியினுடைய ஒரு பெரிய பலத்தினால அவளுக்கும் கண்ணை மறைச்சிட்டு ஆகையில தான் நீ தீர்க்காயுசா இருப்பேன்னு சொல்லிட்டா. இல்லைன்னா அன்னைக்கே உனக்கு ஆயுசு குறவுன்னு தெரிஞ்சிருந்தா ஜனகர் உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்க மாட்டேரே. இப்படிலாம் சீதா பிரட்டு, இப்ப உன்னுடைய அழிவுக்கு காரணம் நீ கிருஷ்ணந்தையிலேயே இருந்திருந்தேனா ஒன்னும் ஆயிருக்காது. இந்த லங்கையில வந்ததுனால தானே உனக்கு இந்த மாதிரி ஒரு நிலை ஏற்பட்டது. இப்ப இந்த லங்கையில நீ வந்ததுக்கு காரணம் என்ன, என்ன தேடிண்டுதானே நீ வந்தா என்ன ஆயிட்டு போனோம் தான காரணம். இப்ப இது ஜோசியம் மேல தப்பில்ல, கைகை மேல தப்பில்ல, கௌசல்ய மேல தப்பில்ல, என் மேலதான் மொத்த தப்பும். அகம் தாசரசேனோதாம் மோகாத்வகுலபாந்தினி ஆர்யபுத்ரஸ்ய ராமஸ்ய பார்யாஹம் மிருத்யுரஜாஜத. நானே ராமனுக்கு யமனாக வந்து சேர்ந்துட்டனே. நான் என்னன்னு சொல்றது, சீத கதறாளாம் நோ நமஸ்தி மகாராஜா ராஜபாவாட்சமாந்திதாத்யம் காரியம் தேசாந்தம் தர்சனம் குரு. இப்படி சீதா பிராட்டி கதறின்னு இருக்கிறது மொத்தத்தையும் ராவணன் கேட்டுட்டே இருக்கானா. எதிர பார்த்தா அந்த கோதண்டத்தையும் ராமனுடைய சிரசும் வச்சிருக்கு. அவ பாவம் கேட்டு ஆயிடுது. இதுல பெரிய சந்தோஷம் அவனுக்கு. அந்த சமயம் பார்த்து அங்கேருந்து சில மந்திரிமார்கள்லாம் வரலாம், மந்திரிமார்கள்லாம் இன்னும் சில பேர்லாம் காத்துருக்கா. ஆகையில ராஜசபைக்கு உன்னை கூப்பிடுறா, நீ வந்துடும் சொல்லி ராவணன் இடத்துல சொல்றானா. சரி, அதுவும் கிடைக்கட்டும்னு சொல்லிட்டு இவளை விட்டுட்டு ராவணன் சட்டு போயிடுறானா ராஜசபைக்கு போறா. அப்போ இவ அழுத்து பார்த்து மொத்தத்தையும் கஷ்டப்பட்டு இவ்வளவு நாய் தூரம் இருந்து பார்த்துருந்தாளா. சீதாந்து மோகிதான் திருஷ்டா சரமா நாம ராட்சசி ஆசுதாத வைதேகியம் பிரியாம் பிரணயினி சகி. சரமான பெண்ணு, அந்த சரமான்றவு விபீஷணனுடைய பொண்ணு. அவ சீதா பிராட்டி கிட்ட முள்ள முள்ள வராளாம். இவ்வளவு நாள் வரைக்கும் ராவணன் இருந்ததுனால அவ அழகெல்லாம் பார்த்துட்டு இருக்கா, அவ கிட்ட வர முடியல. இப்ப கிட்ட வந்து ஒரு வார்த்தை சொல்றான், சமாஸ்வதி வைதேகி மா பூத்தே மனசோ வியதா உக்தா யத் ராவணேன த்வம் ப்ரத்யுக்தஸ்ய ஸ்வயம் த்வயா தஸ்ரீ சகி ஸ்நேஹேன தத்வீரு மாயா சர்வம் ப்ரதிஷ்டிதம் லேனயா கஹனேஷு நே பயமுத்ஸுஜ ராவணாத்
தவ ஹேதோர் விசாலாட்சி நகி மே ராவணாத்பயம். கிட்ட வந்து தொடரலாம் சீதா திரட்டி, இவ கதறின் இருக்கா. அப்ப சரமா வந்து தொடரா, தொட்டு சமாஸ்வதி வைதேகி மாபூத்தே மனசோவியதா, நீ இப்படி கஷ்டப்படாத கஷ்டப்படாத அப்படின்னு, கஷ்டப்படாத எப்படி இருந்துருக்கு, ஏதாவது இது இருந்துருக்கு அப்படின்னா, இது மொத்தம் மாய, இது ராவணன் பண்ணது, இந்த ராவணன் வித்யுஜிஹ்வனை கொண்டு ஏற்படுத்தின மாய இது, உன்னுடைய ராமனை யாராலையும் அழிக்க முடியாது, அதை மாத்திரம் தெரிஞ்சுக்கோ. நான் உன்னிடத்துல இருக்கிற பிரீத்தியினால நான் சொல்றேன். நான் ராவணன் என்ன சொன்னா உங்ககிட்ட, ராமன் தூங்கிண்டே இருக்கச்சே இந்த அவன் தலையை வெட்டிண்டு வந்துட்டான் பிரஹஸ்தன்னு சொல்லி சொன்ன. அதுதான் இல்லை, ராமராவது தூங்கறதாவது, என்னைக்கு நீ உன்னை விட்டு போன, நீ ராவனை விட்டு பிரிஞ்சியோ அன்னையிலேருந்து அவர் தூங்கவே இல்லை. நசக்கியம் சௌக்திகம் கர்த்தும் ராமஸ்ய விதிதாத்மனஹ வதஸ்ட புருஷ வியாக்ரே தஸ்மின் நைவோபபத்யதே. நீ தூங்கி எத்தனை நாள் ஆச்சு, 11 மாசம் ஆலையா நீ தூங்கி? இதே மாதிரிதான் ராவணனும் தூங்கி 11 மாசம் ஆச்சு. அவர் தூங்கிட்டே தூங்கிட்டு இருக்கே தலையை வெட்டி வந்துட்டேன்னு சொல்றானே, இது முதல் ஒரு காரணம், இது பொய்யன்றத நான் சொல்றேன். நானே இதுவே நடக்க கிடையாது. த்ருவந்தாம் பஜதே லக்ஷ்மி பிரியந்தே பவதி சிருடும். உனக்கு ரொம்ப பிரியமான ஒரு விஷயத்த சொல்றேன், சீக்கிரத்திலேயே நீ மங்களத்தை அடைய போகிறாய், இதுல ஒன்னும் சந்தேகமே கிடையாது. த்ருவந்தாம் பஜதே லக்ஷ்மி, உண்மை லக்ஷ்மி அப்படின்னு சொல்றது என்ன, மங்களம், அந்த மங்களம் உன்னை வந்து அடைய போகிறது சீக்கிரத்திலேயே, நீ இனிமே இந்த மாதிரி விசாரப்படாது. பெருமையான இந்த கதையை சொல்லிட்டு எனக்கு சரியா போயிடுச்சா, இது என்ன எப்படி நம்பறது நான் இத, சீதா பிராட்டி கேட்கிறா. அதுக்கு சொல்ற, தோபார் பீரீநாதஞ்ச கம்பீரே சிறுணதோ யதனிஸ்வனம் கல்பந்தே மத்த மாதங்கே ரதமாஜினாம். தோபார் ராமனோட சண்டை போடுறதுக்காக தான் பிரிக்க பேரி வாத்தியம் நடக்கிறது. வேறி வாத்தியமும் இங்க இருக்கிற மொத்தம் பெரிய லங்கையே திரண்டு போறது, இது மொத்தத்தையும் சப்தங்கள்லாம் கேட்கறது. அது இன்னும் கூர்ந்து கவனிச்சு, ஆனா அந்த குரங்குகள் மொத்தம் சப்திக்கிற பெரிய கோஷம் கேட்கறது. ராமன் கணக்கு இல்லாத போயிட்டா இப்படிப்பட்ட கோஷம் வருமா உனக்கு? ஆகையால இது மொத்தம், இந்த சம்பிரமம் மொத்தம் ஏற்படுத்தினது மொத்தம் ராவணன் தான். இந்த ராவணன் வித்யுஜிஹ்வனை கொண்டு மாயினால் நீ பண்ணிருக்கான், நீ பார்த்துட்டே இரு, இந்த தலை இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இங்க இல்லாத போயிட போறது பாரு, இந்த வில்லும் இல்லாத போயிட போறது பாரு அப்படின்னா, ஸ்ரீ ஸ்ராம் பஜதி சோகக்னி ரக்ஷசாம் பயமாகதம். ஒன்ன ஸ்ரீ பிரா, அதாவது மகாலட்சுமி விஜயலட்சுமி உன்னை வந்து அடைய போகிறார், ராமர் உன்னை மடியில தூக்கி வச்சுட்டு இங்கேருந்து உன்னை அழைச்சிட்டு போக போறேன். நீ லங்கைக்கு போக போற, பட்டாபிஷேகம் பண்ணிட்டு நீ சொன்னையே தெய்வஜம் சொன்னதெல்லாம், அதாவது ஜோசியாளுக்கெல்லாம் கண்ணை மறைச்சு போயிட்டோ அப்படின்னு எல்லாம் சொன்னையே, ஒன்னும் மறைஞ்சு போல, நல்லதான் ஜோசியாள் சொல்லியிருக்கா, அவ ஜோசியாள் சொன்ன பிரகாரம் தான் நடக்க போறது. நீ அமோகமாக இருக்க போற, இப்ப மோகத்தை விட்டுடு, இப்ப மோகத்தை விட்டுடு, ராமர் போயிட்டே நினைச்சிட்டு இருக்க, அத நீ இப்படி சொல்லி பல பிரகாரமாக அந்த சரமா சீதையை அனுநயனம் பண்றா. அனுநயனம் பண்ணிட்டே இருக்கே பார்த்தோம்னா அந்த ராமனுடைய தலை காணாத போயிடுத்து. காணாத போன உடனே ஓஹோ, இது மொத்தம் பொய்யன்றத சீதா பிராட்டியும் தெரிஞ்சுண்டு கொஞ்சம் ஆசுவாசத்தை அடைஞ்சாலாம். இங்கேருந்து ராவணன் போயிருக்கான் சபைக்கு போனான், சபைக்கு போனான் மால்யவான்னு ஒருத்த, அந்த மால்யவான்றவர் ராவணனுடைய மாதா மகன் தாத்தா. தத்து சுமஹா பிராஜ்ஞா மால்யவன்னா மராட்சதா ராவணஸ்ய வச ஸ்ருத்வா இதி மாதா மகோப்ரவீத். அந்த சபையில போய் ராவணன் ஒரு கர்ஜிச்சுண்டு சொல்றானா, ராமனோட சண்டை போடணும்னு நம்போ, எல்லாரும் சித்தமா இருந்தோ, எல்லாரும் சண்டை போடுறதுக்கு சித்தமா, யார் யாரெல்லாம் எப்படி எப்படிப்பட்ட ஒரு பலம் இருக்கோ அந்த பலம் மொத்தத்தையும் காண்பிக்கணும், ஆகையால வாங்கோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்படி சொல்லச்சே அந்த மாதா மகனாக இருந்தன் இருக்கிற மால்யவான் ராவணனுக்கு உபதேசம் பண்றான். நசத்ரும் அவமன்யேத ஜியாயான் குர்வீத விக்கிரகம் தன்மக்கியம் ரோஜதே சந்தி சஹ ராமேண ராவண.
அப்ப ராவணா சண்டை போடணும்னாக்க எதிரியினுடைய பலத்தையும் பார்த்துண்டு நம்முடைய பலத்தையும் பார்த்துண்டு யாருடைய பலம் பலமா இருக்குன்றத பார்த்துண்டு அதுக்கப்புறம் தான் சண்டை போடணும். நம்ம காட்டிலும் பராக்கிரமம் அதிகமாக நம்மளுடைய சேனையை அழியும்படியான பலம் எதிராளிக்கு இருந்ததுன்னாக்க அவளோட சண்டை போடக்கூடாது, அவளோட சந்தி பண்ணிக்கணும், அவளோட சமாதானமாக போனமே தவிர அவளோட சண்டை போடக்கூடாது. இது உனக்கு தெரியாதது இல்லை, உனக்கு ஞாபகப்படுத்துறேன் நான். நீ என்னத்துக்கு இந்த சண்டை ஒரு அல்ப விஷயம் தானே, இந்த சீதைக்கு தானே, இந்த சீதையை கொண்டு கொடுத்துரு. எதர்த்தம் அபியுக்தோ சீதா தஸ்மை பிரதீயதாம் தஸ்ய தேவர்ஷய சர்வே கந்தர்வாஸ்ய ஜெயிஷினா விரோதம் மாகமஸ்தேன சந்திஸ்தே தேன ரோசதாம். தேவதர்கள், ரிஷிகள், யக்ஷர்கள், கந்தர்வர்கள் எல்லாரும் ராமனுக்கு தான் ஜெயம் வரணும் ஜெயம் வரணும்னு எல்லாரும் தியானம் பண்ணிட்டு இருக்கா. அப்படி இருந்துட்டு இருக்கச்சே அவனுக்கு தான் அவளுடைய மனசும் வாக்கும் ஒரு சமயமும் பொய்யாகாது, அவனுக்கு தான் ஜெயம் உண்டாகும். ஆகையால இந்த சண்டை போடுறதுன்றது வீணு, ராமனோட சண்டை போடாத, சீதையை கொண்டு போய் கொடுத்துடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது இது எல்லாத்த காட்டிலும் எனக்கு ஒன்று தோன்றது, பெரிய சகுனம் அபசகுனமாக இப்போ ஒரே தோன்றது. இந்த அபசகுனத்தை பார்த்தா உனக்கு ஜெயம் வரும்னு தோணலை. இதை காட்டிலும் இன்னொரு விஷயம் நான் சொல்றேன் கேளு அப்படின்னா, ஏதான் அன்யானி துஷ்டானி நிமித்தான்யுத்பதம் திஜ விஷ்ணு மன்யா மகேராமம் மானுஷம் ரூபமாஸ்திதம் நகி மானுஷமாத்ரோசோ ராகவோ திருட விக்ரமஹ மானுஷம் ரூபமாஸ்திதம் சாட்சாத் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் தான், விஷ்ணு பெருமாள் தான் ராம ரூபத்துல இங்க வந்திருக்காருன்னு நான் நினைக்கிறேன். நான் ராமன சாதாரண மனுஷனா நீ நினைக்காத. இன்னைக்கு மானுஷ மாத்திரோசு ராகவோ திருட விக்ரமா, நீ நினைக்கிற மாதிரி கேவலம் ஒரு மனுஷனா கணக்கு இருந்தான்னாக்க இந்த சேத்து பந்தனம்ன்றது பண்ணவே முடியாது. இந்த சேத்துவை கட்டி அணைய கட்டி இத்தனை குரங்கு படகளோட இங்க வந்திருக்கான்னாக்கா சாட்சாத் பெருமாள் தான் ராமன் உருவில இங்க எழுதிருக்கேன்றது தெரிஞ்சுக்கோ. ஆகையால நீ நிச்சயம் இந்த ராமனோட சண்டை போடாத, சீதையை கொடுத்து ராமனோட கூட சந்தி பண்ணிக்கோ, சமாதானமா போய்க்கோன்னு ராவணனுடைய தாத்தா சொல்ற வார்த்தை இது, மாதா மகன் சொல்ற கேக்குறான். இது முடிச்ச உடனே மால்யவான் பார்த்து தாத்தாவை பார்த்து கோச்சுக்கிறானா, தத்து மால்யவதோ வாக்கியம் ஹிதமுக்தம் தசானனஹ நவர்ஷயதி துஷ்டாத்மா காலஸ்ய வசமாகதஹ. இந்த நல்லது சொன்னாக்கா நமக்கு வேலை சரியில்லாத போயிட்டுனாக்கா நல்லது சொன்னா அதை கேட்டுக்க மாட்டோம். அதே மாதிரி காலஸ்ய வசமாகறதா அவனுக்கு கெட்ட காலம் வந்துடுத்து. அகையில மால்யவான் சொல்ற நல்ல வார்த்தையை அவனால கேட்கல. நீ என்ன சொல்லிட்டு இருக்க, நான் எப்பேற்பட்ட பராக்கிரமசாலியா இருந்துருக்கேன், என்னை விட்டு என்னுடைய பராக்கிரம் என்னிடத்துல போய் இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்றிய யார் அது? மானுஷம் கிருபணம் ராமமேகம் சாகமுகம் சாகாமிருகாசிரயம், யாரு ராமன்? அவனை பார்த்து ஒரு போயும் போயும் ஒரு மனுஷன், மனுஷனோட மாத்திரம் இல்ல, இவன் மனுஷனா இருந்தா கூட யாரையானா சேர்ந்து இருக்கிறவாள் கணக்கு பெரிய பராக்கிரமசாலியா இருந்தாள்னாக்கா அவளை கொண்டு ஜெயம் வந்துடும் சொல்லலாம். சேர்ந்து இருக்கிறதும் குரங்கு சாகா மிருகாசிரயம், ஒரு குரங்கு ஒரு மரத்திலயே நிம்மதியா இருக்காதான், அதுல எல்லா சந்தோஷமும் இருந்தா கூட பழங்கள்லாம் இருந்தா கூட ஒரு மரத்துல இருந்து ஒரு மரத்தும் தாவிண்டே இருக்குமா? அந்த மாதிரி சஞ்சல புத்தியுடைய ஒரு குரங்குகளோட கூட சேர்ந்தவனாக இருந்துட்டு இருக்க அவனை பார்த்து நீ சொல்லின்றே சமர்த்தம் மன்னதேகேன தியக்தம் பித்ரா வனாசிரயம், அவனை போய் பெரிய சமர்த்தனாக சொல்றியே, அவ அப்பாவே இவன் காட்டுக்கு போடான்னு தேர்த்தி அனுப்பிச்சவன் அவன். அந்த ராமனை போய் நீ இப்படி நினைக்கிறியே, நான் எப்பேற்பட்டவனாக இருந்துட்டு இருக்கேன், ரக்ஷதாம் ஈஸ்வரம் மாஞ்ச தேவானாஞ்ச பயங்கரம் ஹீனம் மாம் மன்னசேகேன அஹீனம் சர்வ விக்ரமை, நான் ராட்சசர்களுக்கெல்லாம் தலைவனாக இருந்துருக்கேன், லங்கையீஸ்வரனாக நான் இருந்துருக்கேன், நானே தேவதைகள்லாம் என்கிட்ட வரத்துக்கே பயப்படுறவாளாக இருந்துருக்க, அப்படிப்பட்ட என்ன போய் குறவா நீ நினைக்கிறியே, இதுதானா உனக்கு? இப்படி என்னுடைய வீரத்துல உனக்கு பொறாமையா,
என்னை பத்தி நீ தெரிஞ்சுக்கலையா அப்படின்னு கண்ணா அப்படின்னா பெய்கிறானா? யார பார்த்து சொல்றோம், தாத்தாவையா இப்படி வெய்யறதுன்னு ஒரு க்ஷணம் நினைச்சு பாக்குறா. பார்த்த உடனே நான் சொன்னது தப்புதான்னு தோணுது. தோணுன உடனே அவன் சொல்றான், சகஸ்மாத் திராவணோ யுத்தே பயம் ஆஹரிஷ்யதி த்விதா பத்யேயமப்யேவம் நனமேயம் கஸ்து கஸ்யசிதி ஏஷமே சகஜோ தோஷா ஸ்வபாவோ துரதிக்ரமஹ. நீர் சொன்ன பிரகாரம், தாத்தாவை பார்த்து சொல்ற வார்த்தை, ராவணன் சொல்ற வார்த்தை, நீர் சொல்ற பிரகாரம் ராமன் பெரிய என்ன காட்டிலும் பெரிய பராக்கிரமசாலியாக இருந்தாலும் கூட என்னால அவன் கிழத்தாலும் வணங்க முடியாது. என்னையே ரெண்டா புலந்தா கூட என்னால வந்து யாருக்கும் தலை வணங்கிறதுன்றது என்னால முடியவே முடியாத விஷயம். த்விதாபத்யேயமப்யேவம் நனமேயம் கத்து கசிச்சிட்டு என்று சொல்றோம். என்ன இது என்ன பெரிய விசேஷமா சொல்லிக்கிறியா, இது என்ன ஒரு விஷயமா அப்படின்னு கேட்டேன். ஆமா, ஏஷமே சகஜோ தோஷா ஸ்வபாவோ துரதிக்ரமஹா, இது என்னோட கூடவே பிறந்தது. இது இது நல்ல குணம் சொல்றியா கெட்ட குணம் சொல்றியா, இது கெட்ட குணம் தான் தோஷம் தான் இருந்தா கூட இது என்னால மாத்திக்க முடியாத ஒரு தோஷம். ஸ்வபாவோ துரதிக்ரமஹா, சில பேரால சில சுவாவத்தை மாத்திக்க முடியாது. அந்த மாதிரி என்னாலையும் இதை மாத்திக்கவே முடியாத ஒரு விஷயமா இருக்கு. ஆகையால நான் சொல்றேன், நீ என்னமோ சொன்னீங்க சேதுபந்தனம் பண்ணார் அதனால பெரிய பராக்கிரமசாலி ராமன் அப்படின்னு சொல்றிய, அது ஒரு காக்கத்தாளி நியாயம்னு சொல்றது. காக்கா உட்காரும், உட்காண்ட உடனே பனம்பழம் கீழே விழுந்துருமா? காக்கா உட்காண்ட பனம்பழம் கீழே விழுந்த மாலி அப்படின்னு ஒரு உதாரணத்தை எல்லாரும் சொல்லுவா. எதிர்க்கையா நடக்கக்கூடிய விஷயம். அந்த மாதிரி சேதுபந்தனம் பண்ணது ஒரு பெரிய விஷயம் இல்ல. இதுல என்ன பெரிய ஆச்சரியம் இருக்கு, எதிதாவது சமுத்திரே து சேதுர்பத்தோ எதிர்ச்சயா ராமேண விஸ்மய கோத்ர ஏனதே பயமாகதம். அதுக்காக ராமன் பெரிய பராக்கிரமசாலின்லாம் நினைச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆகையால என்னாலையும் முடியாது, இது தோஷமா இருந்தாலும் எனக்கு என்னுடைய சுவாவத்துல வந்திருக்கு, என்னால என்னுடைய சுவாவத்தை மாத்திக்க முடியாதுன்னு சொன்னார். பிரதிஜானாமிதே சத்தியம் நஜீவன் பிரதியாசியதி. இப்ப நான் ஒண்ணு சொல்றேன் தாத்தா, நீ ஒன்னு கேட்டுக்கோ. இந்த லங்கைக்கு வந்துட்டானே ராமன் அப்படின்னு நினைச்சிட்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. லங்கைக்கு வந்துட்டா கூட திரும்பி உயிரோட ராமன் போக போறதில்லை. அதனாலதான் நான் சொல்றேன், நான் நீர் விசாரப்படாது, நான் பார்த்துக்கிறேன், நான் ஜெயிச்சிருவேன். நான் நீ போ. இப்படி மால்யவான் நல்லதை சொன்னா கூட அந்த மால்யவான் இடத்துலயும் ராவணன் அந்த கேட்டுக்களை நல்லத்தை கேட்டுக்கலையா? சரி, இனிமே யுத்தம் தான் நிச்சயம் ஆயிடுத்து. எல்லா பக்கத்துலயும் நாலு பக்கங்கள்லயும் எந்தெந்த பக்கத்துல யார் யாரெல்லாம் போகணும்னு சொல்லி அந்த ராட்சசாளுடைய அதிபதிகளுக்கெல்லாம் சேனாபதிகளுக்கெல்லாம் சொல்லி அனுப்பிட்டான். புஷ்கலம் மந்திரிகணேன பூஜித விவேக சொந்தபுரமிருத்திவன்மஹதி. இப்படி எல்லாருக்கும் எங்கெங்கெல்லாம் எப்படி எப்படி நடந்துக்கணும்ன்றத சொல்லிட்டு ராவணன் அந்த புறத்துக்குள்ள போயிட்டான். இந்த சுவேல பர்வத்தின் மேல சிந்திரல் இருக்கார் ராமன். அந்த சிகரத்துல எழுந்து எல்லா விபீஷணனும் அங்க கூடவே வரையர், ராமனோட கூடவே வரையர். அந்த ராட்சசாலெல்லாம் எப்படிப்பட்டவா, யார் யாருக்கெல்லாம் எவ்வளவு பராக்கிரமம், என்ன சமாச்சாரம் எல்லாம் இதெல்லாம் மொத்தம் சொல்லின்னு இருக்க, சொன்ன பிற்பாடு ராமர் கட்டளை இடுறார். இந்த பூர்வ கிழக்குல ஒரு வாசல் இருக்கு, கிழக்கு வாசல், வடக்கு வாசல், தெற்கு வாசல், மேற்கு வாசல்னு நாலு வாசல்களும் இருந்துருக்கு. ஒவ்வொரு வாசலுக்கு ஒவ்வொருத்தரும் போய் அவளுடைய தலைமையில பூர்வத்வாரம் துலங்காயா நீலோ வானர புங்கவஹா பிரஹஸ்தம் பிரதியோத்தாஸ்யாத் வானரே பகுபிர்வதாம். இந்த கிழக்கு வாசலுக்கு நீலன், அந்த மாதிரி ஒவ்வொரு வடக்கு வாசல் தெற்கு வாசலா இருக்கு, அந்த தெற்கு வாசலுக்கு ஹனுமான். இப்படி எல்லாருமா போய் இந்த ஒரு பெரிய பிளான் எல்லாம் பண்ணி முடிச்சாயி போச்சு. ராமரும் பாக்குறாரு, இங்கேருந்து லங்கைய தெரியல, சுவேலம் மலத்துக்கு சிகர சுவேல மலையினுடைய சிகரத்து மேல ஏறி லங்கைய பார்ப்போம்னு சொல்லிட்டு அங்கேருந்து போறாராம். அந்த சிகரத்துல இருந்து ராமன் லங்கைய பாக்குறாரு. அதே சமயத்துல ராவணனும் என்ன பண்றான்னா, தன்னுடைய மாளிகையினுடைய மொட்டை மாடிக்கு மேல பிரசாதத்து மேல வந்து அந்த வானர பலத்தை பாக்கணும்னு பாக்குறான். இது ரெண்டு பேரும் மேல பாக்கச்சே பாக்குறான். அப்போ விபீஷணன் காமிக்கிறான், அதுவும் உட்காந்துருக்கான் பாரு, அவன் தான் ராவணன் சொல்லி சொல்றான்.
அப்போ அதை பார்த்து சுக்ரீவனும் கூடவே இருந்துட்டு இருக்கா. இது சொல்லிண்டே இருக்கே சுக்ரீவன் திடீர்னு என்ன பண்ணிட்டேரா, பசியதாம் வானரேந்திராணாம் ராகவஸ்யாபி பசியதாம் தர்சனாத் ராட்சசேந்திரஸ்ய சுக்ரீவஹ சஹசோத்திதஹ க்ரோதவேகேன சம்யுக்தஹ சத்வேன ச பலேன ச. அப்படி ராட்சசனை ராவணனை பார்க்கிறாரா சுக்ரீவன், பார்த்த மாத்திரத்தினால ஒரு பெரிய கோபம் வந்துருத்தான். இந்த படவாவா இப்படி ராவணன், அதாவது ராமனுக்கு இப்பேற்பட்ட சிரமத்தை ஏற்படுத்தி சீதா பிராட்டிய தூக்கி போயிட்டு இன்னும் மித்த மேல ஏறி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கானே, இவனை ஒண்ணுமில்லாத பண்ணிடணும்னுட்டு யாரும் வெள்ளா இவாள்லாம் பக்கத்துல விபீஷணன் இருந்துட்டு இருக்காரு, அங்கதன் இருந்துட்டு இருக்கார், ராமன் இருந்துட்டு இருக்கார், லட்சுமணன் இருந்துட்டு இருக்கார், ஹனுமான் இருந்துட்டு இருக்கார், எத்தனை பேருடையும் ஒருத்தருடையும் ஒன்னும் இல்லாத அங்கேருந்து எகிரி ஒரு குதி குதிச்சுட்டு போய் ராவணனுடைய மித்த மேல ராவணனுக்கு எதிர துபில்னு போய் குதிக்கிறான். குதிச்சுட்டு சொல்ற, அப்பா லோகநாதஸ்தி ராமஸ்தி சகா தாசோஸ்மி ராட்சச நமய மோட்சசேத்யத்வம் பார்த்திவேந்திரஸ்ய தேஜசா. அடே ராவணா, நீ என்ன யாருன்னு நினைச்சிட்டு இருக்க, நீ லோகநாதஸ்தி ராமஸ்ய சகா தாசோஸ்மி ராட்சச உலகுக்கெல்லாம் நாயகனாக இருந்துட்டு இருக்கிற, ரட்சகனாக இருந்துட்டு இருக்கிற ராமபிரானுடைய சகா. முதல்ல சகான்ற வார்த்தையை தோழன்ற வார்த்தையை சொல்லிட்டானா, சொன்ன உடனே அடுத்தது உடனே அது மாத்திக்கிறான், நான் தோழன் மாத்திரமில்ல அவருடைய தாசன் நான், எனக்கும் சுவாமியாக இருந்துட்டு இருக்கவர் அந்த ராமன் தான். இப்ப என்னுடைய பிடியிலேந்து உன்னால மீள முடியாது, உன்னை நான் இப்பவே நான் அணைச்சி வச்சுடுறேன், நான் எந்த இடத்துக்கு போனோமோ அந்த இடத்துக்கு அணைச்சி வச்சுடுறேன்னுட்டு அவ எதிர சண்டை போடுறதுக்கு ஆரம்பிக்கிறானா. ஒரே சுக்ரீவான்னு ராவணனும் பெரிய கோலாகலம் பண்ணிட்டு வந்தான். சுக்ரீவஸ்தம் பரோட்சம்மே ஹீனக்ரீவோ பவிஷ்யசி சமீட்சதோ நமாயாந்தம் பபாஷேதம் நிசாசரம். நீ சுக்ரீவன்னு பேர் வச்சுருக்க, உனக்கு கிரீவம் கழுத்தே இல்லாத பண்ணி பெறம் பாருண்ணா. இவா ரெண்டு பேருக்கும் பெரிய மல்யுத்தம் நடக்கிறது, சண்டையான சண்டை நடந்துருக்கிறது. இந்த சண்டையை பார்த்து பாக்குறாதான், இது கொஞ்ச நாள் ஒரு நாள் ரெண்டு நாள் நடக்கல, அந்த ராவணனுடைய தலை மொத்தம் 10 தலையுக்கள் விழுந்துருத்தான் இந்த சுக்ரீவனோட சண்டை ஓட்டல. அதாவது 10 தலையில இருக்கிற மகுடங்கள் மொத்தம், அந்த கிரீட்டம் மொத்தம் விழுந்து போச்சு. அது மொத்தம் விழுந்த பிற்பாடு அந்த 10 தலையிலேருந்து 10 ரத்தனத்தை எடுத்துட்டு சுக்ரீவன் அங்கேருந்து ஓடி வரானா ராமன் இடத்துல. இத பாக்குற ராமன், எப்போ இவன் சுக்ரீவன் போனானோ அப்போலேருந்து ஒரே பயமா போயிடுச்சான். அப்ப சுக்ரீவனை பார்த்து சொல்ற ராமன், கஷ்டம் கிருதமிதம் வீர சாகசம் சாகச பிரியா, நீ எவ்வளவு பெரிய சாகசத்தை பண்ணிட்ட, என்னால இவ்வளவு நாள் மூச்சை பிடிச்சிட்டு இருந்த, நீ என்ன வருவியா மாட்டியா என்னன்னு தெரியல. தொய்கிஞ்சித் சமாபன்னே கிங்காரியம் சீதையா மம பரதேன மகாபாகோ லட்சுமணேன யவீயதா அப்படின்னா, உனக்கு ஏதானா ஆயிடுத்துன்னா தொய்கிஞ்சித் சமாபன்னே கிங்காரியம் சீதையா மயா, எனக்கு சீதை இருந்து எனக்கு என்ன பிரயோஜனம், ஒன்னும் கிடையாது. அதுக்கப்புறமா தொய்கிஞ்சித் சமாபன்னே கிங்காரியம் சீதையாசா பரதேன மகாபாகோ லக்ஷ்மணேன யவீயசா, பரதனால என்ன லக்ஷ்மணனால என்ன, நீயே போயிட்டியானாக்க அப்புறமா என்ன இருக்கு அப்படின்னு அர்த்தம் சொல்ற. இதுக்கு விசேஷமான வியாக்கியானம் பண்ணிருக்க, தொய் கிஞ்சித்து சமாபன்னம் உனக்கு எதனா ஆயிடுத்துனாக்க எனக்கு சீதையா மம கிம் அப்படின்னு சொல்லச்சு, சீதைக்கு என்ன விசேஷம் அப்படின்னா வேதத்துல சொல்லிருக்கு, அத்தோவா ஏஷ ஆத்மனோ யத் பத்னி. ஒரு மனுஷனுக்கு பாதி வந்து மனைவியாம், மனைவி கணக்கு இல்லாத போயிட்டாள்னாக்க பத்னி இல்லாத போயிட்டாள்னாக்க மனுஷன் பாதியா ஆயிடுறா அப்படின்னு சொல்லி சொல்ற. அந்த மாதிரி சீதா பிராட்டி கணக்கு இல்லாத போயிட்டாக்க நான் பாதியா ஆயிடுவேன், அந்த பாதி அதையும் காட்டில உன்னிடத்துல விசேஷம், நீ இருந்தேன்னா நான் இல்லாதவே ஆயிடுவேன் அப்படின்னு அர்த்தம் இது. தொய் கஞ்சி கிஞ்சித்து சமாபன்னே அப்பேற்பட்ட சிறப்பு உடையாளர் இருந்திருக்கிற சீதா பிராட்டினால என்ன காரணம், பரதீன அந்த பரதனால என்ன, லக்ஷ்மணனால என்ன அப்படின்னு சொல்லி, லக்ஷ்மணன் இருந்தும் பிரயோஜனம் இல்லை, பரதன் இருந்தும் பிரயோஜனம் இல்லை, நீ போயிட்டேனா எனக்கு எல்லாம் போயிடுத்து அப்படின்னு சொல்லி சொல்றேன். இந்த பரதனை பத்தியும் லக்ஷ்மணனை பத்தியும் ஏற்கனவே சொல்லிருக்க, பரதனை பத்தி ஏற்கனவே சொல்லிருக்க, அதாவது
விபீஷணன் வரச்சே ராமனிடத்துல சரணாகிதி பண்ணச்சே, இவெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு சொல்லின்னு இருக்கச்சே, தப்ப சொல்ற வார்த்தை ராமர் சொல்றார் சுக்ரீவனை பார்த்து. ந சர்வே பிராதரஸ்தாதா பவந்தி பரதோபமாக மத்விதாவா பிது புத்திராக சுகிருதோவா பவத்விதாக. ந சர்வே பிராதரா தாத்தா பவந்தி பரதோபமாக அப்படின்னு சொல்ற, விபீஷணனுக்கும் ராவணனுக்கும் சண்டை வரும்னு சொல்லி சொல்றா மூல்யோ அந்த மாதிரி சண்டை வந்துட, லோகத்துல பரதன் மாதிரி எல்லாருமே ஆயிடுவாளான்னா அப்படின்னு சொல்ற. ஒரு நண்பர் ஒரு பிராத்தாவாக இருக்கணும்னு பரதன் மாதிரி இருக்கணும், பரதன் மாதிரி பிராத்தாவாக எல்லாருக்குமே அமைஞ்சிருமான்னு கேக்குறார் ராமன். ஏன் அவருக்கு ஏற்பட்ட ராஜ்யத்தை, பரதனுக்கு ஏற்பட்ட ராஜ்யத்தை ராமனிடத்துல கொண்டு சமர்ப்பிச்சு எல்லாம் உன்னுடையதுதான்னு சொல்லி சொன்னார். அவர் பெயர்பட்ட மகாத்மா. பரதன் மாதிரி ஒரு சமயத்துல பக்தி பண்றவா யாருமே கிடையாதுன்றதுனால, நான் சர்வே பிராதரஸ்தாத பவந்தி பரதோ மத்விதாவாக பிது புத்திராக. என்ன மாதிரி அப்பாவுக்கு பசங்க கிடைக்குமா அப்படின்னு, பிதிருவாக்கிய பரிபாலனத்தையே பண்ணினவராக இருந்துட்டு இருக்கவர் ராமன். ஆகையெல்லாம் என்ன மாதிரி இருக்கான்றது கிடையாது. இப்ப இதுக்கு மேல ஒரு கேள்வி கேட்கறது, இவர் ராமர் தன்னை போய் இப்படி பிரசம்சை பண்ணிக்கலாமா? பிரசம்சை பண்ணல, சத்தியத்தை சொல்லி சொல்றார் ராமர். சத்தியத்தை சொல்றதுனால தப்பு கிடையாது, அது பிரசம்சையாக ஆகாதுன்னு சொல்லி அந்த ராமாயணத்துல வியாக்கியானம் பண்ணிருக்கான். அதே மாதிரி சுஹ்ருதோவா பவத்விதாக, ஒன்ன மாதிரி என்னிடத்துல ஒரு நண்பர்கள் சுகத்துக்கள் என்னுடைய நல்லத்தையே நினைக்கிற யாரா உண்டா என்று கீழே சொல்லிருக்கார். அதை இந்த இடத்துல மறுபடியும் ஞாபகப்படுத்துற, உன்னிடத்துலதான் எல்லாமே இருக்குன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். தொய்கிஞ்சித் சமாபன்னே கிங்காரியம் சீதையாமமா, உனக்கு ஏதானா ஆயிடுச்சுன்னாக்கா சீதையை வச்சிருந்து நான் என்ன பண்றது? ஆகையால இந்த மாதிரி சாகசமான காரியத்தை நீ பண்ணாதே அப்படின்னு சொன்னான். ஆனா சுக்ரீவன் வெட்கப்பட்டான், என்னால முடிஞ்சது ராவணனுடைய முடியில, அதாவது மகுடத்துல இருக்கிற 10 ரத்னத்தை தான் ஒன்னு கொண்டு வந்து கொடுக்க முடியிருந்தது, 10 தலையும். நான் 10 தலையும் கொண்டு வந்து உன் திருவடியில வைக்கணும்னு நினைச்சேன், அது இப்ப பண்ண முடியலையே அப்படின்னா, அது மாத்திரமல்ல நான் என்ன பண்ணும், தமேவம் வாதினம் ராமஹ சுக்ரீவஹ பிரத்யபாஷத தவ பார்யா பஹர்த்தாரம் த்ருஷ்ட்வா ராகவ ராவணம் மர்ஷயாமி கதம் வீராஜானன் விக்ரமமாத்மனஹ. இப்போ ஒன்னிடத்துல இப்படிப்பட்ட அபச்சாரப்பட்டவன், ஒன்னிடத்துல மாத்திரமில்ல சீதா பிராட்டியின் இடத்துல அபச்சாரப்பட்டவன், அவனை பார்த்துட்டு நான் எப்படி இருந்துட்டு இருக்க முடியும்? ஆகையாலதான் இந்த காரியத்தை நான் பண்ணனே, வேற ஒன்னும் சொல்லல. அப்ப விபீஷணர் சொல்றது, இனிமே யுத்தம் ஆரம்பிக்க வேண்டியதுதான், என்ன பண்ணணும்? ஒரு தர்மமான மார்க்கம் இருக்கு, சண்டை போடுறதா இருந்தா கூட சண்டை போடுறதுக்கு என்ன, யாரோட சண்டை போடுறோமோ அவளுக்கு ஒரு தூதுவனை அனுப்பிச்சு நாளை காத்தாலையிலேருந்து இப்ப சண்டை ஆரம்பிக்க போறது, இல்ல நீ சந்தி பண்ணிக்கணுமா இருந்தா சமாதானம் பண்ணிக்கிறதா இருந்தா பண்ணிக்கலாம், இப்ப கூட ஒரு அவகாசம் கொடுக்கறேன்னு சொல்லணும், ஆகையால இது சொல்லு அப்படின்னா. அந்த விபீஷணனுடைய வார்த்தையே சரியாக போனது, இவரும் அது தர்மம் ராஜ தர்மம் தீர்மானம் பண்ணிட்டு அங்கதனை கூப்பிட்டு அனுப்பிச்சு வச்சேரான். இவன் தான் இந்த தூது செல்வதற்கு தகுந்தவன்னு சொல்லி அங்கதனிட போய் சொல்றான் ராமன், நீ போய் சொல்லு, ராவணன் இடத்துல போய் சொல்லு, அராட்சதம் இமம் லோகம் கர்த்தாஸ்மி நிச்சிதை சிறைஹி நச்சே சரணம் அபேஷி அபேஷி தாமாதாயத்து மைதிலி தர்மாத்மா ராட்சசிரேஷ்டா சம்பிராப்தோயம் விபீஷணா லங்கைஸ்வர்யம் இதம் ஸ்ரீமான் த்ருவம் பிராப்னோ தியகண்டகம். ராவணன் இடத்துல சொல்லு, இந்த ராட்சச வர்க்கமே இல்லாத நான் பண்ணிடுவேன்றத சொல்லி சொல்லு. இப்ப கணக்கு இப்பவும் கடைசியில ஒரு சமயம் சொல்றேன் நானு, சீதா பிராட்டிய கொண்டு வந்து சமர்ப்பிச்சுட்டு அவனும் சரணாகதி பண்ணான்னாக்க விட்டுடுற, அப்படி இல்லாத போயிட்டாக்க தர்மாத்மா ராட்சசாளுக்குடைய உள்ளே தர்மாத்மாவா இருந்திருக்கிற விபீஷணன் என்னோட சேர்ந்துட்டு அந்த விபீஷணனுக்கு லங்கைஸ்வரியத்தை பட்டாபிஷேகம் பண்ணி வைக்க போறேன்றத போய் சொல்லு, ஒரு ராட்சசன் கூட மீறமாட்டான்றத போய் சொல்லு, இதுதான் சமாச்சாரம், அத போய் நீ சொல்ல வேண்டியது. நான் அங்கதனும் ராவணனுடைய சபையில வந்து குதிச்சு சொல்ற, தன்னை சொல்லிக்கச்சே எப்படி சொல்லுகிறேன், தூதோகம் கோதலே ராமஸ்ய கிளிஷ்ட கர்மணா வாலிபுத்திரா அங்கதோ நாம எதிதே ஸ்ரோத்ரமாகதா. நான் ராமனுடைய தூதன், நான்
கோசலேந்திரராக இருந்திருக்கிற ராமனுடைய தர்மம் தூதன், தர்மாத்மாவாக இருந்திருக்கிற ராமனுடைய தூதன் வாலியினுடைய புத்திரன் அப்படின்னு தங்க அப்பா பேரை சொல்லிக்கிறான். வாலினாலே ராவணனுக்கு ஒரு பயம், நாலு சமுத்திரத்துக்கும் ராவணனுக்கு அந்த கைகளினுடைய இடுக்குல அடக்கிண்டு போய் ராவணனுக்கு அவஸ்தை கொடுத்தவன் வாலி. அப்பேற்பட்ட பராக்கிரமசாலி வாலியினுடைய பிள்ளை நான். ராமன் சமாச்சாரம் சொல்லி வச்சான், சே நகேத் சத்கிருத்தி வைதேகியும் பிரணிபத்திய பிரதாசி. அந்த ராமன் திருவடியில விழுந்து சீதா பிராட்டிய கணக்கு நீ கொடுக்காத போயிட்டேனாக்க இந்த லங்கையே பாழா போயிடுறதோடு மாத்திரமில்ல அந்த ராட்சச வர்க்கத்தையே அழிச்சுடுவேன் ராமன், இதுதான் உனக்கு சமாச்சாரத்தை சொல்ல சொல்லி சொன்னார். இப்படி நீ கணக்கு செய்யலைன்னாக்க உடனே சண்டை தான் நான் அதை பார்த்து கோபம் வந்துடுதான். கோபம் வந்த உடனே ராவணன் சொன்னானா, இவனை பிடிங்கடா அடியுங்கடா உதயங்கடா கொல்லுங்கடான்னு சொல்லி சொல்றான். அவ யார் பிடியிலையும் இவர் படலையும். அப்பதான் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயத்த வால்மீகி சொல்ற. முதல்ல உடனேயே ஏந்து போயிடலாமோ இல்லையே போல, நாலு ராட்சசாள் வந்து அங்கதனை பிடிக்கிறாளாம். அங்கதனை பிடிச்ச உடனே வாய்மூண்டு இருக்கானா அங்கன், அந்த உடனே அங்கதன் நாலு பேரும் பிடிச்ச உடனே நாலு பேரையும் தூக்கிண்டு அப்படியே ஆகாசத்துல கிளம்புறாளாம். ஆகாசத்துல கிளம்பச்சே அது அப்படியே ஒன்னு ஒன்றுத்தனா மேலே ஆகாசத்துலேருந்து ஒவ்வொருத்தனா கீழே விட்டானா துபில் துபில் துபில்னு நாலு பேரும் விழுறாளாம். இந்த வேடிக்கையை காண்பிக்கிறதுக்கு தன்னுடைய பராக்கிரமத்தை காண்பிக்கிறதுக்காக தான் முதல்ல வாய்மூண்டு இருந்தாராம். தபாலாக்கிராந்தம் தசக்ரீவசியபசியதாம். ராவணன் பார்த்துட்டே இருக்கச்சு அந்த ராவணனுடைய விமானத்தினுடைய சிகரம் கோபுரத்தினுடைய சிகரம் எல்லாத்தையும் உடைச்சி அங்கேருந்து ராமர்கிட்ட வந்து சொந்துட்ட ராவணன் எந்த காரணத்தை கொண்டும் உம்மிடத்துல சரணாகதி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டான். நீர் சொல்ல வேண்டியது சொல்லியாச்சு, இனிமே சண்டைப்பட வேண்டியது தீர்மானம் பண்ணிட்டான். பிரமாதமான துவந்த யுத்தம் நடக்கிறது. இவ ராட்சசாளுக்கும் வானரர்களுக்கும் முதல் நாள் யுத்தத்தை பார்த்தவனாக்க வானரர்கள் அடிச்சு அடி தாங்க முடியல, ராட்சசாளெல்லாம் பின்னாடி போயிடுறாளாம். இப்படி ரெண்டு ராத்திரியில் வந்து யுத்தத்துல பார்த்தோம்னாக்க வானரெல்லாம் ரொம்ப, ஏன்னா ராத்திரியில ரொம்ப பராக்கிரமசாலியா இருப்பாளாம். ராவணன் வானரர்களால அவ்வளவு முடியல, மாத்தி மாத்தி யுத்தம் பிரமாதமா நடந்துட்டு வருது. இப்ப நடக்கிறது இந்த ராட்சசாளெல்லாம் பயந்துட்டு ஓடி வர்றதை பார்த்த உடனே இந்திரஜித் அனுப்பிச்சிருக்கான். இந்திரஜித்த ராவணன் அனுப்பிச்ச உடனே இந்திரஜித் ராத்திரி வரான். ராத்திரி வேலில் மறைஞ்சிட்டு சண்டை போடுறான். முதல்ல நேர சண்டை போடச்சே அங்கதன் வரான். அங்கதனும் இந்திரஜித்துக்கும் பிரமாதமான சண்டை. இந்திரஜித்தினுடைய தேரை அழிச்சு, சாரதியை அழிச்சு, அது அந்த குதிரையெல்லாம் அழிச்சு ஒன்றும் பண்ணாத வெறும் இந்திரஜித்தை தனியாளா விட்டுட்டான். இதை பார்த்த உடனே எல்லாருக்கும் சந்தோஷம். தத்தேதம் மகாத்மானம் திருஷ்டா துஷ்டா பிரதர்ஷிதம் ததஸ்திருஷ்டா கபயா தசுக்ரீவ விபீஷணா. இந்திரஜித்தையே அங்கதன் அடிச்சுட்டான் அப்படின்றத கேட்டு சுக்ரீவன்லேருந்து ஆரம்பிச்சு விபீஷணன் எல்லாருமே சந்தோஷப்பட்டாராம். அவன் என்ன பண்ணான் இந்திரஜித்து, அடுத்த கஷணத்துல அந்தர்தானம் ஆயிட்டான், மறைஞ்சுட்டான். மறைஞ்சுட்டு அந்த பாப்பியா இருந்திருக்கிற இந்திரஜித்து அந்த போர்க்கலையில ரொம்ப சிறந்தவன். ராமன் ச லக்ஷ்மணன் சைவ கோரே நாகமயை சரைஹி விபேத சமரே குருத்தா சர்வகாத்ரேஷு ராட்சசா. மீதி பேர் மொத்த பேரையும் விட்டுட்டான. ராமனையும் லக்ஷ்மணனையும் அப்படியே போட்டு ஒரு பெரிய நாகாஸ்திரத்தை போட்டு ஒரு கட்டை கட்டிட்டான். பார்த்தவனா அப்படியே கீழே விழுந்துடுறான் ராமன். அந்த விழுந்ததோடும் இல்லை, எங்க பார்த்தாலும் ஒரே ரணம், அந்த பாம்பு கடிச்சு கடிச்சு எங்க பார்த்தாலும் அப்படியே பார்த்தமானா ரத்தம் கொட்டின்றதுதான் ராமனுடைய திருமேனியில. லக்ஷ்மணனுடைய உடம்புலையும் அந்த மாதிரி கொட்டின்றிருக்கு. அந்த லக்ஷ்மணன் பாக்குற அயோஹோ கதஜ மார்கேண சுஸ்ராவர் ருதிரம் பகும் அப்படியே பார்த்தமான ரத்தமா கொட்டின்றிருக்கிறது பாக்குற. இந்த பார்த்தா லக்ஷ்மணர் பாக்குறேன், ஐயோ இப்படி பபாத பிரதமம் ராமோ வித்தோ மர்மது மார்கணைகி குரோதாதி இந்திரஜிதா ஏன புறா சக்ரோ விநிர்ஜிதா ருக்மபுங்கை பிரசன்னாக்ரே ரஜோகதிராசுகை. அப்படியே தரையில விழுந்து தேரான் ராமன். முன்ன விழுந்து தேரான்
ராமன் விழுந்துட்டேன்றத பாக்குறான் லக்ஷ்மணன் பாக்கச்சே, ஐயோ இனிமே என்ன நமக்கு இருக்கு இருக்கு, இப்படி ஆயிடுச்சு, ராமனுக்கு பேர்பட்ட ஒரு நிலை வந்துடுச்சேன்னு சொல்லி சொல்றாராம். சதத்திர லக்ஷ்மணோ திருஷ்டுவான் நிராசா ஜீவிதோய அபவதி ராமம் கமலபத்ராட்சம் சரண்யம் ரணதோஷிணம் சுசோச்ச பிராதரன் திருஷ்டுவா பதிதம் தரணி தலே, தரையில விழுந்து கிடக்கிறே ராமர், அதை பாக்குற உடம்பெல்லாம் ஒரே ரத்தமா இருந்திருக்கு ராமனுக்கு, அது பெரிய நாகாஸ்திரத்தால கட்டுப்பட்டவராக இருந்திருக்கு, பேச்சு மூச்சு இல்லாத அப்படியே விழுந்து கிடக்கிறே ராமன். அந்த ராவணை பார்த்த உடனேயே இனிமே நமக்கு ஜீவிக்க இருந்து என்ன பிரயோஜனம்னு லக்ஷ்மணர் கதறேர், அவர் கதறே இருக்கச்சே அவரும் விழுந்துட்டேர். இந்த மாதிரி இவர் ரெண்டு பேரும் விழுந்தத்தை பாக்குறாளாம் அந்த குரங்குகள்லாம். தத்தோத்யாம் பிருத்திவீன் செய்வ வீட்சமானா வனௌகதாதிருஷுஹூ பாணை பிராதரோ ராம லக்ஷ்மணோ. இத பார்க்கணும், இங்கேயும் வால்மீகியனுடைய வார்த்தையை பார்க்கணும். குரங்குகள்லாம் வந்து பாக்கிறதுக்கெல்லாம் பார்த்துட்டு மேலையும் கீழையும் பாக்குறதுன்னு நம்மளால ஒரு விஷயம் ஒன்னும் சொல்ல முடியாது போயிடுச்சுனாக்க என்ன பண்ணுவோம், மேலையும் கீழையும் நிற்போம். நமக்கு எதிர்பாராத ஒரு நிகழ்ச்சி நடந்ததுன்னாக்க மேலையும் கீழையும் பார்ப்போம். அதுதான் இது பார்த்துட்டு அப்படின்னா தத்தோ தியாம் பிருத்திவியும் செய்வ வீட்சமான வனவுகசகா, ஆகாசத்தை பாக்குறது பூமியை பாக்குறது, ஆகாசத்தை பாக்குறது பூமியை பாக்குறதுகளாம். இந்த குரங்குகள் மொத்தம் ததிருஷு சந்ததோ பாணகி பிராதரோ ராமலக்ஷணோ, ராமன் லக்ஷ்மணன் இவாளுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை வந்துடுத்தா என்ன கஷ்டம் என்ன கஷ்டம்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கானாம். நான் செய்யணும் மாயா, அதே சமயத்துல சுக்ரீவனுக்கு வரானாம். இதனால இவ்வளவு நாளியா தெரியாது, சுக்ரீவன் வந்து பாக்குறான். சுக்ரீவன் வந்து பார்த்த உடனே அடடடா இப்படிப்பட்ட ராமனுக்கு ஒரு கஷ்டம் வந்துடுதே அப்படின்னு சொல்லி சொல்றான். விபீஷணன் வர, விபீஷணன் வந்து பாக்குற, ஐயோ இது யாரால வந்தது அப்படின்னு சொன்ன, இது கட்டாயம் இந்திரஜித்தாலதான் இது நேர்ந்திருக்கும், வேற யாராலையும் நடக்கல. இந்திரஜித் தான் இப்படிப்பட்ட மாயாமயமான ஒரு நிலைப்பாடை உடையவன், அவன் மாயைகள்லாம் தெரிஞ்சவன், அவன் தான் இப்படி பண்ணுவான், நேர்ல சண்டை போட்டிருக்க மாட்டான், மறைஞ்சின் இருந்துட்டு சண்டை போட்டு இப்படி பண்ணிட்டான், இதை பார்த்து கண்ட ஒரே ஜலமா இருந்துருக்கான். அப்ப இந்திரஜித், அப்ப விபீஷணன் என்ன பண்றா, ராமனையும் லக்ஷ்மணையும் பார்த்து கொஞ்சம் பேர் ஜலம் எடுத்து அந்த முகத்துல தடவி விடுறேனா, சரபந்தேன கோரேன மயா பத்தௌ சமோ முகே சம்ஹிதௌ பிராத்தர வேதௌ நிஷாமயித ராட்சதா ஏவ முக்தாஸ்து தே சர்வே ராட்சதா கூட்டயோதினா. இப்படி ராமனும் லக்ஷ்மணனும் விழுந்து கிடக்குறா, இத பார்த்த உடனே இந்திரஜித்துக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வந்துருத்தான். யாரு மதியம் மர்மமாக இருந்திருக்கிற யாருக்காக சண்டை நடக்கிறதோ அவளை பிரதானமான ராஜா வச்சுனாக்க மீதி பேரை பத்தி ஜெயிச்சா தேவையா ஜெயிக்காட்டா தேவையா அப்படின்னா இந்த செஸ் விளையாட்டு விளையாடுவா. இந்த செஸ் விளையாட்டு இதுல கடைசியில எந்த காரணத்துக்கும், அதாவது ராஜாவை தான் டார்கெட்டு. இத்தனை மந்திரிமார்கள்லாம் இருந்திருந்தா கூட, இத்தனை சிப்பாயில் குதிரையெல்லாம் இருந்தா கூட, மந்திரிலாம் இருந்தா கூட, நேர ராஜாவை அடிக்கிற மாதிரி போயிட்டுமானாக்கா ராஜாவை கணக்கு அனண்டு நகர விட்டாத பண்ணியாச்சுன்னா ஜெயம் வந்துடுச்சு. அதே விளையாட்டு தான் இங்கேயும், இது ராஜாவாக இருந்திருக்கிற ராவணன் அடிச்சாய் போச்சுன்னா ஜெயம் வந்துடுச்சு, இனிமே இந்த குரங்கை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆகையால பெரிய பேரிநாதம் பண்ணிட்டு சந்தோஷமா லங்கைக்குள்ள போறானா இந்திரஜித்து. அந்த ராட்சச வர்க்கத்துக்கெல்லாம் பிரமாதமான சந்தோஷம், ஓஹோ பறவை எல்லாம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னானா. இந்த சந்தோஷத்தோட உள்ள நுழையிறான், அந்த போகச்சே ராவணன் இடத்துல போய் இந்த சமயத்து சமாச்சாரத்தை சொல்லி சொல்றான். சொன்ன உடனே ராவணனுக்கும் பெரிய சந்தோஷம், அந்த பிள்ளைய கழுவிண்டு அவன் கட்டிண்டு எப்பேற்பட்ட காரியத்தை நீ பண்ணிருக்க, உத்தபாததோஹ்ருஷ்டா புத்திரஞ்ச பரிடஸ்வதே ராவணோ ரக்ஷதாம் மத்தியே ஸ்ருத்வா சத்ரு நிபாதிதோ. இப்படி ராவணன் தன்னுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தினிருக்கானா. அந்த பக்கத்துல சுக்ரீவர் அப்படியே தாரதாரையா கண்ண ஜலத்தோட அழுதுன்னு இருக்க, அந்த பார்த்த உடனே சுக்ரீவஸ்ய சுபே நேத்ரே பிரமமார்ஜ விபீஷணா ஏவ முக்த்வா ததஸ்த்ய ஜலக்லின்னேன பாணினாம். சுக்ரீவன் கண்ணுல இது அப்படியே தண்ணி கொட்டுறது, அதை தன் கையால தொடச்சு விடுறாராம் விபீஷணன். இது அந்த பக்கம் நடக்கிறது. இந்த பக்கம் பார்த்தோம்னா பிரமாதமான சந்தோஷம் நடக்கிறது ராவணனுடைய மாளிகைக்குள்ள லங்கையில பார்த்தோமானாக்கா. இந்த சந்தோஷத்துக்கு
ஒரு எல்லை ஒன்று இருக்கணும். இப்போ ராமன் சொல்றானா, ராவணன் சொல்றான் இந்த சந்தோஷத்துக்கு உண்டான எல்லையாக, இப்போ ஒரு காரியம் பண்ணு, என்னமோ சீதை என்னமோ அமக்கலமா சொல்லின்ற கால, என்னுடைய கணவன் தான் பெரிய பராக்கிரமசாலி பராக்கிரமசாலின்னு அந்த சீதையின் இடத்துல போய் சொல்லு, அவளை அழைச்சும் போய் காண்பி ராவணன் விழுந்து கடற்கரத்த. அத போய் இந்திரஜிதாக்கியாதேகியாராமலக்ஷ்மணோ புஷ்பக்ரமாரோப்ய தர்சயத்வம் ரணேஹதௌ. தர்சயத்வம் ரணேஹதௌ, ராமன் மாத்திரமில்ல ராவணன் லக்ஷ்மணன் ரெண்டு பேரும் யுத்தத்தை அடிபட்டு விழுந்து போயிட்டா அப்படின்றத நேரம் அவ பார்க்கட்டும் சீத்தம். ஆகையால புஷ்பக விமானத்துல ஏற்றியும் போய் அவளை காண்பி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான். புஷ்பக விமானத்துல ஏற்றிட்டான். ததர்ஷ வானராணாந்து சர்வம் சைன்யம் நிபாதித்தம் பிரகிஷ்ட மனசாபி ததர்ஷ பிசிதாசனானு புஷ்பக விமானத்துல ஏற்றி இன்னும் கூட சில ராட்சசிகளும் போறா, அவ எல்லாரோடையும் புஷ்பக விமானத்துல ஏத்திட்டு போய் சீதா பிராட்டிய போய் அந்த யுத்த பூமியை காண்பிக்கிறார். யுத்த பூமியை பார்த்தா அங்கங்க குழந்தைகள்லாம் விழுந்து விழுந்து கிடக்கு, அது அது செத்து கிடக்கிறது விழுந்து கிடக்கிறது, அப்படி அப்படி அங்கங்க கண்ணா பின்னான்னு இருந்திருக்கு. அது நடுவுல தரையில ராமனும் லக்ஷ்மணனும் விழுந்திருக்கானா. பார்க்கிறாளாம் சீதா பிராட்டி அங்கேயும், எப்ப பார்த்தாலும் சீதா பிராட்டி பாக்குறது கண்ணதான் பாக்குறது, இங்கேயும் கண்ண பாக்குறாளாம். சஜானோ புண்டரீகாட்சோ, தாமரைப்பூ போன்ற தெருக்கண்களையுடைய இங்க பார்க்கணும். வால்மீகி உபயோகப்படுத்துற வார்த்தை என்ன தெரியுமா இல்லையோ, சயானவ் அப்படின்னு படிச்சுருக்கு வந்து தான் சொல்ற, மிருத்தவுன்ற வார்த்தையே உபயோகப்படுத்தவே இல்லை. ஏன்னா சத்தியமான வார்த்தையா தான் இருக்கணும், அவ நிஜமாவே செத்து போயிருந்தா தான் அவர் மிருத்தவுன்ற வார்த்தையை அவ உபயோகப்படுத்துவேன். அவ நினைச்சு யாரும் போவே இல்லை, ராவணனும் லக்ஷ்மணனும் போகல, இவன் தான் நினைச்சுட்டு இருக்கான் போயிட்டதாக, இந்திரஜித் நினைச்சுட்டு இருக்கான், ராவணன் நினைச்சுட்டு இருக்கான், ராட்சதாரெல்லாம் நினைச்சுட்டு இருக்கான். அகையிலதான் அவர் உபயோகப்படுத்துற வார்த்தை சஜானோ விழுந்து கிடக்கிறா படுத்துட்டு இருக்காளாம். சஜானோ புண்டரீகாட்சோ குமாரா விவபாவகி சரதல்பகதோ வீரோ ததாபூதோ நரரிஷபோ துக்கார்த்தா கருணம் சீதா ஸ்மிருதம் பார்க்கிறாளாம். அப்படியே கல்லு ஜலம் அப்படியே கொட்டதான் அழறாளாம் கதறாளாம் சீதா பிராட்டி. அந்த கதறவச்சே வார்த்தை வார்த்தை சொல்றா, சில சில வார்த்தை சொல்றா. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தை தெரிஞ்சவா, ஜோசியால் ஜோசியத்தை தெரிஞ்சவாளாக இருந்துருக்கான், சாமுத்ரிகா லக்ஷணம் தெரிஞ்சவாள்லாம் சில பேர்லாம் இருந்துருக்கான். என்னுடைய உடம்பனுடைய அமைப்பை பார்த்துட்டு சாமுத்ரிகா லக்ஷணம் தெரிஞ்சவாள்லாம் அன்னைக்கு சொன்னா, நீ எப்பவுமே விதவையாகவே ஆக மாட்டேன், நீ எப்பவும் தீர்க்க சுமங்கலியாக நீ இருந்துட்டு இருப்ப, அதோட மாத்திரமில்ல உனக்கு நீ புத்திரிணி, நல்ல நன்மக்கள் பேருன்றது உனக்கு உண்டு அப்படிலாம் சொல்லி சொன்னாலே, அவன் சொன்ன வார்த்தை மொத்தம் தேத்திய சர்வேகதே ராமே ஞானினாம், இந்த லக்ஷணத்தை தெரிஞ்ச ஞானிகள் மொத்தம் பொய் சொன்னவாளா ஆயிட்டாளே அப்படின்னா, யஜ்ஜனோ மகிழிம் ஏ மாமூச்சு பத்னீஞ்சத்ரிணாம் தேஜ சர்வே ஹதே ராமே ஞானிந்தோ திருதவாதினாம். ராமன் உன்னை வச்சு எத்தனையோ யாகம் பண்ண போறேன்னு சொன்னாலே, நீ யாக பத்னி யாகத்துல யஜமான பத்னியாக நீ இருக்க போறேன்னு சொன்னாலே, ஒரு யாகம் பண்ணலையே பண்றதுக்கு முன்னே போயிட்டேதே ராமன், இப்ப போய் அவ வார்த்தை மொத்தம் பொய்யா போயிட்டே அப்படின்னா. எல்லாரும் சொன்னா, நீ வீரபத்னியாக நீ இருக்க போற, லோக மொத்தத்தையும் ஜெயிச்சுட்டு வரப்போற ராமன், ராமனோட நீ இருக்க போற, வீரபத்னியாக இருந்து எத்தனையோ நாள் அயோத்தியை ஆள போற நீ அப்படின்னு சொல்லி சொன்னாலே, அந்த வார்த்தை மொத்தம் பொய்யா போயிட்டே இப்ப விழுந்து கிடக்கிறாரு அப்படின்னு சொல்ற. என்னுடைய காலில் இருக்கிற ரேகைகளை பார்த்து சங்கேந்திரே கரௌ பாதௌ
குதாவுரு சமோசிதோ ஆவர்த்தன காஸ்னிக்தாஹ சமாச்சாங்குலயோ மம. என்னுடைய கழுத்து, கண்கள், கை, பாது, கை, கால்கள், இப்படி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து ஒவ்வொருத்தரும் சொன்னா சாமுத்ரிகா லட்சணத்தை பார்த்து நீ பெரிய ராஜபத்னியாக இருக்க உலகமே உன்னை கொண்டாட போகுதுன்னு சொன்னா நான் இப்படி விதவையாக போகிறேன்னு நானே அல்லாஹ் சொன்ன வார்த்தை மொத்தம் போயிட்டு இது இப்படி அப்படியே கதறாளாம். புருஷ விமானத்துக்கு மேலேந்தே இவ கதறிண்டே இருக்கச்சே பக்கத்துல இருக்கா திரிஜட, அந்த திரிஜட ஒரு வார்த்தை சொல்றாளாம். நீ விசாரப்படாத, இப்படி இல்ல, நீ புலம்பாத, இன்னும் இருக்கேர் போகல, ராமன் ஜீவிச்சிருக்கேர் அப்படின்னு சொல்லு, விழுந்து கிடக்கிறேர் ஜீவிச்சிருக்கேர் நீ சொல்றியே, இது பொய்யா இருக்குமா அப்படின்னு. நீ எப்படி எதுல வந்திருக்க நீ பாரு இப்போ அப்படின்னு, விமானத்துல வந்திருக்கேன் நான் அப்படின்னா, இதம் விமானம் வைதேகி புஷ்பகம் நாம நாமதா திவ்யம் தாம் தாரயேன் நேதம் யத்யேதௌ கத ஜீவிதௌ. இந்த புஷ்பக விமானம் இருக்க ராமன் லக்ஷ்மணன் கணக்கு ராமர் கணக்கு போயிருந்தேன்னாக்கா இந்த விமானம் உன்னை ஏத்திக்கவே ஏத்திக்காது. சுமங்கலிகளா இருக்கிறவங்களதான் இந்த விமானம் ஏத்திக்குமே தவிர விதவையே ஏத்திக்காது. ஆகையில இந்த விமானம் உன்னை கீழே தள்ளிட்டு இருக்கும், இந்த விமானம் உன்னை ஏத்துட்டு இருக்கிறதுனால இன்னும் நீ சுமங்கலியா தான் இருக்க, நீ விசாரப்படாத. ஆகையாலதான் நான் சொல்றேன், நானு ராமஹா ஜீவதி, ராமன் உன்னுடைய கணவன் ஜீவிச்சுதான் இருந்துட்டு இருக்க. சாத்வம் பவ சுவிசப்தா அனுமானை சுகோதயை ஆஹதோ பஷ்யகா குஷ்ட ஸ்னேஹாதே தத்ப்ரவீமிதே. உன்னிடத்துல இருக்கிற பிரீத்தியினால நான் இந்த வார்த்தையை சொல்றேன் நானு, நீ விசாரப்படாத, ராமனை யாராலையும் அழிக்க முடியாது, இப்ப ராமன் அழிஞ்சும் போகல என்று சொல்றாளாம். இந்த திருகட்ட சொன்ன வார்த்தையை கேட்டுட்டு அவளுக்கு ஒரு பெரிய கை கூப்பிட்டு சீதா பிராட்டி சொல்றாளாம், கிருதாஞ்சலி ருவாஞ்சேமாம் ஏவமஸ்திதிமைதிலி. நீ சொல்ற மாதிரியே நடக்கட்டும்மா, இப்படியே இருக்கட்டும், ராமர் ஜீவிச்சு இருக்கட்டும், நான் சுமங்கலியாகவே இருக்கேன் நானுன்னு சீதா பிராட்டி அந்த திரிஜட்டையை கை கூப்பிட்டு சொல்லி பிரார்த்தனை பண்றான். இதே சமயத்துல அந்த இடத்துல அங்க இதுல பார்க்கணும், ராமனுக்கு கொஞ்சம் முள்ள முள்ள ஞாபகம் வரதான். ஞாபகம் வந்த உடனே பாக்குறான், ஏதஸ்மின் தரே ராமஹா பிரத்யபுத்த வீரியவான் ஸ்திரத்வாத் சத்தயோகாச்சரை சந்தானிதோபி சம்ம. அந்த நாகப்பாசத்தினால அப்படியே கட்டுப்பட்டவராக தான் இருந்துட்டு இருக்கு, இருந்தாலும் கொஞ்சம் ஞாபகம் வந்திருக்கு. ஞாபகம் வந்து பக்கத்துல பாக்குற பார்த்தா லக்ஷ்மணன் விழுந்து கிடக்கிறாராம். கிண்ணுமே காரியம் சீதையா காரியம் லத்தையா ஜீவிதே நவா சயானம் யோத்ய பசியாமி பிராதரம் யுதி நிர்ஜிதம் சக்யா சீதா சமானாரே மத்தியலோகே விசின்வதா லக்ஷ்மண பிராதா சதிவஹா சாம்பராம். கிண்ணுமே சீதையா காரியம் லத்தையா ஜீவிச்சேனவா, இனிமே நாம பிராணம் இருந்துதா என்ன பிரயோஜனம், பிராணனை காட்டிலும் மேற்பட்டதாக இருந்துருக்கிற சீதையினாலதான் என்ன பிரயோஜனம், இந்த லக்ஷ்மணன் காணும், லக்ஷ்மணன் இல்லாத போயிட்டாரேன்னு கட்டப்படுறாராம் ராமன். நான் எங்கேனா தேடினாக்கா பூமி பருவத்துல பூமி எங்க மொத்தம் தேடினுமான சீதைக்கு சமமா வேற ஒரு பொண்ணு ஆட்டுடுவா, ஆனா லக்ஷ்மணமோ பிராதா சஜிவஹா சாம்பராயிகா, லக்ஷ்மணனுக்கு சமமான ஒரு பிராதா கிடைப்பானா, கிடைக்கவே மாட்டானே, எங்க தேர்ந்தாலும் கிடைக்க மாட்டானே. லக்ஷ்மணனுக்கு இப்ப ஏற்பட்டு ஒரு கதி வந்துருப்பே, கிண்ணு வச்சாமி கௌசல்யாம் மாத்திரம் கிண்ணு கைகேயும் கதமம்பாம் சுமித்ரான் புத்திர தரிசனம் நாளதான், சுமித்ர குழந்தைய பார்க்கணும், குழந்தைய பார்க்கணும், லக்ஷ்மணனை பார்க்கணும் பார்க்கணும்னு காலத்தை எண்ணின்னு இருக்காளே, அவளுக்கு நான் என்னன்னு நான் சொல்றதுன்னு தெரியலையே, இப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா ராமர் சொல்றான். இவர் மனசுக்குள்ள ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கான். அப்போ சுக்ரீவனை பார்த்து சொல்றாராம், வா உங்களெல்லாம் நான் அணைச்சு வச்சிடுறேன், என்னால இவ்வளவு கஷ்டம் உங்களுக்கு வந்துடுத்து, நீங்க எல்லாம் போக வேண்டிய இடத்துக்கு நீங்க கிஷ்கந்தைக்கு போய் சேருங்கோ, எனக்கு ராவனோடையும் சண்டையும் போடவானா, எதுவும் பண்ணவானா, நீங்க எல்லாம் போய் சேருங்கோன்னு சொல்லு. அனுஜாதா மயா சர்வே யதேஷ்டங்கம் துமர்ஹதா சுசர்வ சத்யசேஜே சர்வே வானரா. அப்படியே இந்த ராமருடைய வார்த்தையை கேட்ட உடனே குரங்கெல்லாம் ஓன்னு அழையாடுத்துக்கலாம். அப்போ விபீஷணன் அங்கேருந்து வர,
ஸ்ரீகிருஷ்ணன் கதையை தூக்கிட்டு வரத பார்த்த உடனே குரங்கெல்லாம் இந்திரஜித்தே மறுபடியும் வந்துட்டானோன்னு பயந்துட்டு ஓடி ஓடி போறதான். ஓடி ஓடி போறத பார்த்த உடனே இதெல்லாம் பார்த்து சுக்ரீவன் சொல்றான், டேய் இதெல்லாம் என்னத்துக்கு இப்படி பயந்துட்டு ஓடுறது, இதை கொஞ்சம் சரிப்படம் கூப்பிட்டு அப்படின்னு சொல்லுவான். விபீஷணன் பார்த்து பயந்து போறது அப்படின்னா, விபீஷணன் இல்ல இது இந்திரஜித் இல்ல இது விபீஷணன் தான், விபீஷணன் வர ராமன் பாக்குற விபீஷணஸ்து ராமஸ்ய திருஷ்டா காத்திரம் சரை ஸ்திதம் லக்ஷ்மண சிறு தர்மாத்மா பபூவ வியதிதஸ்ததா. ராமனும் லக்ஷ்மணனும் கீழே விழுந்து கிடக்கிறத பாக்குற பார்த்த உடனே அப்படியே கஷ்டப்படுற, இமௌத்தோ சத்த சம்பன்னோ விக்ராந்தோ பிரியதம் யுகோ இமாம் அவசங்கமிதோ ராட்சசை கூட்டயோகிவி. ராட்சசர்கள்லாம் மர்மமானவர்கள், அவர்களால இப்படிப்பட்ட ஒரு அவஸ்தை அவளுக்கு ரெண்டு பேருக்கும் வந்துடுத்து. ஜலத்தை கொண்டு வந்து ரெண்டு பேரையும் முகத்தை தொடச்சி விடுறாராம் விபீஷணம். விபீஷணும் சேர்ந்து எழுறாராம், ஏவம் விலப்பமானந்தம் பரிஷஜ விபீஷணம் சுக்ரீவா சத்த சம்பன்னா ஹரிராமிரதோ பிரவீதிமம். இப்படி விபீஷணனும் சேர்ந்து இப்படி இவாளுடைய ஒரு கூட்ட யுக்திக்கு நீ ஆளாயிட்டியேன்னு சொல்லி ஒரே அழறாம் விபீஷணன். அவரை பார்த்து அவரை கஷ்டன்ட்டு சொல்லி சொல்றாரா, ஐயோ இப்படிப்பட்ட ஒரு இதில் வந்துருத்தேன் அப்படின்னு சொல்லி. அப்போ சுக்ரீவன் சொல்றாராம், இப்போ எதிர சுஷேணன்னு என்னுடைய மாமனார் இருக்கார், அந்த சுஷேணனுடைய சொல்றேன் நானே, சுஷேணா நீ ராமனையும் லக்ஷ்மணையும் போய் லங்கைக்கு அழைச்சும் போ, இதுக்கு அழைச்சும் போயிடு, கிஷ்கிந்தைக்கு அழைச்சும் போயிடு. கிஷ்கிந்தைக்கு அழைச்சும் போயிட்டோமானாக்கா அங்கே போய் வைத்தியம் பண்ணி அவளை பழக்கிச்சிரு, நான் ஒண்டியா இருந்து ராவணனை அழிச்சுட்டு சீதா திராட்டியை கொண்டு வந்துடுறேன் அப்படின்னா, அகந்து ராவணம் ஹித்வா ஹத்வா தபுத்திரம் சகபந்தவம் மைதிலீம் மானயிஷ்யாமி சக்ரோ நஷ்டாமிவ ஸ்ரீயம். இது சுக்ரீவன் சொல்ற வார்த்தை. அப்போ சுஷேணன் சொன்னான், இது ஒரு காலத்துல தேவாசுரெல்லாம் அமிர்தமோசனம் பண்ணி அமிர்தத்தை எடுத்து அந்த அமிர்தம் சிந்திச்சு சில இடத்துல, அந்த சிந்தில அமிர்தம் பட்ட இடத்துக்கு ரெண்டு மூலிகையா மாறிடுது, அது சஞ்சீவ கரணியின் திவ்யாம் விசல்யாம் தேவாம் சந்திரஸ்த நாம துரோணஸ்த க்ஷீரோதே சாகரோத்தமே. ஒரு சில இடங்கள் ஒரு ஒரு உத்தமமான ஒரு சாகரத்துல இது சிந்தின இடத்துல இதுக்கு விசல்யகரணி சஞ்சீவ கரணின்னு ரெண்டு பேர் இருக்கு, அந்த ஓஷதி இருந்துட்டு இருக்கு, அதை கொண்டு வந்தா இவ ரெண்டு பேரும் பொய்ச்சிடுவான்னு சொல்லி சொல்லிட்டு இருக்க. இப்படி சொல்லிட்டே இருக்கச்சே பெரிய ஒரு காத்து அடிச்சுதான், ஏ தஸ்மின்னந்தரே வாயுர் மேகா சாபி சவித்யுதா பரியஸ்ய சாகரே தோஜம் கம்பயன் இவ பர்வதான். சமுதிரத்துல இருக்கிற ஜலவங்கள்லாம் அப்படியே குதிக்கிறதா மேல மேல வரதான், அது பாட்டணும் அந்த அங்க இருக்கிற மலையே நடுங்கிறதா, அந்த பூமியே நெடுங்கிறது மலையெல்லாம் நெடுங்கிற மாதிரி வந்துதான். அப்பதான் பார்த்தா அங்க இருக்கிற பாம்பெல்லாம் சமுதிரத்துல இருக்கிற பாம்பெல்லாம் பயந்து ஓடி ஒளிஞ்சுதான். அப்போ மேல பார்த்தா தத சுபர்ணா காகுஸ்தௌ சிருஷ்டா பிரத்யபிநந்தத விமமர்ஷத பாணிபியாம் முகே சந்திர சம பிரபே வைனதேஜேன சம்ஸ்பிருஷ்டா தயோஹோ சம்ருர்ஹூத்வ்ரணாஹ. கருத்மான் வந்தான், அங்கேருந்து வந்து இவா ரெண்டு பேரும் விழுந்து கிடக்கிறத பார்த்த உடனே அப்படி தடவறான், அந்த தடவின மாத்திரத்தினால நாக பாசம் மொத்தம் இருந்த இடம் தெரியாத ஓடி போயிடுதான். அது ஓடி போறது மாத்திரம் இல்லாத அவருடைய உடம்புல ஒரு விரணமும் இல்லாம தீஜோ தேஜோ வீரியம் பலஞ்சோஜா உற்சாகஸ்த மகாகுணா பிரதர்சனம் புத்திஸ்ட ஸ்மிருதிஸ்ட த்விகுணா தயோஹோ. ஏற்கனவே இருந்த பிரகாசத்தை காட்டிலும் வீரியம் தேஜஸ் புத்தி எல்லாம் ரெண்டு மடங்கு ஆயிடுத்தான் இவருடைய பட்டதுனால. பவத் பிரசாதா வியசனம் ராவணி பிரபவம் மகதி, இந்திரஜித்தினால எனக்கு ஏற்பட்ட இப்போ ஏற்பட்ட கஷ்டம் உன்னுடைய அனுகிரகத்தினால போயிடுத்து அப்படின்னு பெரிய திருவடியை பார்த்து ராமர் சொன்னேராம். அதுக்கு அவர் சொல்றாராம், அஹம் சகாதே காகுஸ்தா பிரிய பிராணோ பகிஷ்கரா கருத்மான் இக சம்பிராப்தா யுகயோகோ சாஹிய காரணாதே. நான் கருத்மான் உன்னுடைய தோழன் நானே, நான் இங்க வந்திருக்கேன் உனக்கு இந்த கஷ்டம் வந்துடுத்து இந்த கஷ்டத்தை போக்கடைக்கணும். ஆளந்தார் ஸ்தோத்திரத்துல சொல்ற தாசசகா வாகன மாதனஞ்ச எஸ்தே விதானம் வியஜனந்திரயீமயா. தாச தாசனாகவும்
உனக்கு தோழனாகவும் வாகனமாகவும் ஆசனமாகவும் விதானமாகவும் வெஜனமாகவும் இப்படி எல்லாவாகவும் இருந்துருக்கவர் கருத்மான்னு சொல்றார். சகாவாக இருந்துருக்கார்னு சொன்னார, அது இங்க இருக்கிற விஷயத்தை தான் சொல்ற. அகம் சகாத்தே காக்குஸ்தா பிரிய பிராணோ பகிஷ்டரகா, காக்குஸ்தா உனக்கு நான் சகாவாக நான் இருந்துருக்கவன். இதை கூட பண்ணாத நான் வேற என்ன பண்ண போறேன், இந்த சரபந்தம் இருந்துருக்க என்னை தவிர வேற யாராலையும் இந்த சரபந்தத்திலேருந்து உன்னை விடுவிக்கவே முடியாது. நேமம் மோட்சைதம் சக்தா சரபந்தம் சுதாரணம் மாயாபலாது இந்திரஜிதா நிர்மித்தம் கௌர கர்மனா, இந்திரஜித்தால பண்ணப்பட்டதாக இருந்துருக்கிற இந்த பந்தத்தை என்னை தவிர வேற யாராலையும் ஒன்னெண்டேந்து மீட்க முடியாது. ஆகையால சொல்றேன் நானு, நான் வந்து உனக்கு இதை பண்ணி கொடுத்துருக்கேன், ரொம்ப சந்தோஷம். நீ நன்னா சண்டை போட்டு உனக்கு நல்ல வெற்றி ஏற்படும், நீ விசாரப்படாத. சகே ராகவ தர்மஜா ரிபூணாம் அப்படி வத்தல, அங்க கூட சொல்ற ரிபூணாம் அப்படி வத்தல, எதிராளிகள் கூட நீ வாத்சல்யத்தை காண்பிக்கிறவன், நீ உனக்கு நல்லதுதான். அபியானுஜாத்து இச்சாமி கமிஷாமி யதா சுகம், உன்னிடத்துல இருந்து விடைபெற்று போறேன்னு சொல்லி சொல்ற கருத்மா. அது சுவாமி தேசிகன் கையில சொல்ற, ககனதர கனகிரி கரிமதர நிகமமய நிஜ கருட கருத நில லவகளித விஷவதன சரகதனா, விஷவதன சரகதனா என்று சொல்லி சொல்ற. அந்த மாதிரி அந்த கருத்மானுடைய விசேஷத்தை சொல்லி சொல்ற. அந்த இந்த கருத்மானால பெரிய ஒரு இது ஏற்பட்டிருக்கு. ராமரும் லக்ஷ்மணரும் பழைய பிரகாரம் ஏந்துட்டான், ஏந்து நடந்துருக்கு. இது வரைக்கும் இன்னைய தினத்துல உபன்யாசம் இருக்கு, மீதி விஷயங்களை அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம். ஏவமே தத்துராவிருத்தம் ஆக்யானம் பத்ரமத்வா பிரவ்யாஹரத விஸ்ரத்தம் பலம் விஷ்ணோ பிரவர்த்ததாம் லாபஸ்தேஷாம் ஜெயஸ்தேஷாம் குதஸ்தேஷாம் பராபவஹ ஏஷாம் இந்தீவரஸ்யாமஹ ஹ்ருதயே சுப்ரதிஷ்டிதஹ. மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்யே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம், கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.